அன்பினியவர்களே, இப்பொழுது நாம் வந்து தியானம் செய்வது எப்படி என்கிற சம்பந்தமான ஒரு மூணு வகையான தியானங்களை நம்ம பார்க்க போறோம். இது வந்து நான் வந்து ஒரு 25-30 வருஷமா பிராக்டிக்கலா அதை நான் வந்து பயிற்சி செய்து பார்த்த ஒரு தியான முறைகள். ஆனால் இது வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம வந்து தியானத்தினுடைய அவசியம் என்னன்னு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து அதில் கிடைக்குது. எவ்வளோ எல்லாரும் பொறுத்தளவில் ஆன்மீகத்தை பொறுத்தளவில் இந்த தியானங்கிறது ஒரு முக்கியமான பங்கு. ஆனால் என்னுடைய லைஃப்பை பொறுத்தவங்கன்னா, நானும் கூட என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த தியானத்தில் தான் ஞானம் விபரேஷன் எல்லாமே கிடைக்கும்ங்கிற மாதிரி ஒரு எண்ணமாக இருந்துகிட்டே இருந்தது. பிறகு இது தியானத்தையும் கடந்து போக வேண்டிய விஷயம் வரும்போது தான் நம்ம அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். ஆனால் அதே நேரத்தில் இந்த தியானம் முக்கியமே இல்லையா, தியானத்தில் ஒன்றுமே இல்லையான்னு சொல்லி பார்த்தாங்கன்னா தியானத்தில் விஷயங்கள் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ நம்ம வந்து தியானத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு நிறையா இருக்கிறாங்க. இப்போ இது மட்டும்தான் தியானம், நாம் சொல்றது மட்டும்தான் தியானம், நாம பண்ணுனது மட்டும்தான் தியானம்னு கிடையாது. எத்தனை விதமான தியானம் முறை இருக்கிறது, அதனால ஏதாவது ஒரு தியானங்கள் பண்ணிக்கிடலாம். அதனால இந்த தியானத்தையுமே கூட என்னன்னு சொல்லி சொன்னால், சரி நம்முடைய நூல்களில் போட்டிருக்கிறோம் தியானத்தை பற்றி. இப்போ நம்ம தியானத்தை சம்பந்தம் இல்லாதே தியானத்தை கடந்த விஷயத்தை நம்ம பேசுறதுனால இந்த தியானத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு நாள் அமையலை. சரி, இருந்தாலும் நம்மளோட தொடர்புள்ளவங்க யாராவது இந்த தியானத்தை பற்றி கூட சொல்லட்டு மாதிரி பார்த்தோம் சொல்லிச்சோம்மா, அதையும் நீங்களே சொல்லியிருங்கன்னு சொன்னதுனால அந்த ஒரு ரெக்கார்ட் பர்பஸுக்காக கூட நம்ம இதை வச்சுக்கலாங்கிறதுக்காக நம்ம அந்த மூன்று வகையான தியானம் நாம் என்ன பண்ணணும், தியானங்கிற முறையில் என்ன பண்ணணுங்கிறத ஒரு சின்ன ஒரு கேதரிங் கூட நம்ம இதை பேசுவோம். அதனால இப்ப இதுல வந்து நீங்க இந்த தியானத்தை வந்து நீங்க கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொருத்தருமே இந்த தியானத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல உள்ள கேள்விகளுக்கு இதுல வந்து நம்மளுடைய ஒரு குரூப்ல இருக்கிறவங்க அதுல உள்ள பிரச்சனைகள், அதுல உள்ள அனுபவங்களை சம்பந்தமா கேள்விகளை கூட கேட்பாங்க. அந்த கேள்விகள் வந்து உங்களுடைய கேள்விகளாக கூட இருக்கலாம். அதனால அந்த கேள்விகளையும் நீங்க இது பண்ணி இந்த டோட்டல் சப்ஜெக்ட் பற்றி என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க. இதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கோ அதை மட்டும் நீங்க லைஃப்ல இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த தியான முறையை வந்து கொஞ்சம் ஒரு பிகினர்ஸ் ஆன்மீகத்தினுடைய ஒரு ஆரம்பகால ஒரு சாதனையாளர்களுக்கு அது மட்டும் உள்ளதுதான். அதுக்காக கொஞ்சம் நல்லா தியானத்தையும் கடந்த நிலைக்கு போனவங்களுக்கெல்லாம் இந்த தியானம் தேவையில்லை. இருந்தாலும் இதை வந்து ஒரு வகையெல்லாம் வந்து சொன்னா ஒரு கிராமங்களை கூட சொல்லுவாங்க, கடவையும் கற்று மறைன்னு சொல்லி. அதுக்கு வரைக்கும் கடவுள் பண்ணிட்டே வாழணும்னு அர்த்தம் இல்லை. கடவையும் கூட தெரிஞ்சுக்க, அதை கற்று மறைன்னு சொல்ற மாதிரி தியானத்தையும் கூட நீங்க கற்றுட்டு அதை மறந்துடுங்கிற மாதிரி ஒரு இதுதான். இருந்தாலும் அது வந்து எந்த அளவுக்கு அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கோ அது வந்து உங்க லைஃப் லாங்க உங்களோட சேர்ந்துருக்கும். இப்போ நீங்க நீச்சல் குழந்தைங்கன்னா சரி, நீச்சல் குழந்தைகள்லாம் முடிச்சாச்சு, ஏன்னா நான் மறந்துறேன்னால அது மறக்க முடியாது. அது உங்களோட இருந்துடும், எப்பவும் தேவையோ அதுக்கு அந்த நேரத்துக்கு அது வந்து கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் சைஸ் சப்போர்ட்ல ஏதாவது ஒன்றும் பண்ணணும். நாமளும் அதை ஒன்றும் தியானங்களும் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ நம்ம தியானங்கள்ல நாம ஒரு மூன்று வகையான தியானங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதுல நம்ம முதலாக எடுக்க வேண்டிய ஒரு தியானம் வந்து சர்வ ரூப தியானம். அதுக்கு பேர் இப்போ இந்த சர்வரூப தியானம்னா என்ன? இப்ப இதே இந்த பேர் என்னன்னு இப்ப நானா வச்சுக்கிட்ட பேரு. ஏன்னா இது வந்து நான் ஒரு நூல்ல எழுதியிருக்கிறதுனால நூல் நம்ம வந்து சும்மா தியானம்ங்கிற பேர்ல நம்ம இதே சொல்லக்கூடாது. ஒவ்வொன்று ஒரு பேரை கொடுத்து சொல்றோமாங்கிறதுக்காக அது நூல்ல எழுத வேண்டிய வந்ததுனால அந்த சர்வரூப தியானம் ஒரு பேர் இருக்கும். அதாவது இப்ப நமக்கு வந்து நம்ம ஒரு பாத்திரம் கண்ணங்கண்களாக பார்க்குறோம், எதையாவது சப்தத்தை கேட்குறோம்,
காதால கேட்கிறோம். இப்ப நம்முடைய மெயின் ரோல் வந்து கண்ணுக்கும் காதுக்கும் தான் மெயின் ரோல். கண்ணால நிறைய பார்க்கறோம், காதால கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கும் பொழுது குறிப்பிட்டாலும் ஒருத்தரையும் பார்க்கலாம், டோட்டலாகவும் பார்க்கலாம். டோட்டலா பார்த்தோம்னா எல்லாருமே சமமா தெரிவாங்க. ஒரு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு பாயிண்ட்ல யார் இருக்காங்களோ எது இருக்கோ அது மட்டும் தான் நமக்கு என்ன தெரியும். மற்றதெல்லாம் வந்து நமக்கு அவ்வளோ இதெல்லாம் தெரியாது. ஒரு ஒரு டோட்டல் லுக்கிங் இது மாதிரி உள்ளது வந்து அது வேற, பர்டிகுலர் லுக்கிங் இது மாதிரி உள்ளது வேற. அப்போ நம்ம டோட்டலாக நம்ம பார்க்கறதுங்கிறது வந்து அப்போ அதுக்கு வந்து நம்ம எதுக்குமே செலக்ட் பண்ணாம பார்க்கறது. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு நிறைய கூட்டத்தில் இருக்கிறாங்க, அந்த கூட்டத்துக்குள்ள நம்ம நண்பர் இருந்துட்டு எதையோ நமக்கு சொல்றாரு, நம்ம மற்ற நிறைய சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு மத்தியில நம்முடைய நண்பருடைய குரலையும் நம்மளால கேட்க முடியும், அவர் என்ன சொல்றாருங்கிறத. அப்போ அதை மட்டும் கூர்ந்து கவனிச்சு நம்ம கேட்கறது வேற, அந்த எந்த இதையுமே பர்டிகுலரைஸ் பண்ணாம டோட்டலா சொல்ல கேட்கறதுங்கிறது வேற. அப்படி இந்த டோட்டலா கேட்கறதுங்கிறது ஒரு அனுபவம். இப்போ இந்த டோட்டலா கேட்கக்கூடிய அனுபவங்களை, டோட்டலா பார்க்கக்கூடிய அனுபவங்களை தான் வந்து இந்த சர்வரூப தியானத்தோட சொல்லக்கூடியது. இந்த சர்வரூப தியானத்துல வந்து என்னன்னா எல்லாத்தையுமே டோட்டலா மட்டும்தான் பார்க்கும், டோட்டலா மட்டும்தான் கேட்கும், டோட்டலா மட்டும்தான் அட்டன் பண்றோம், எதையுமே செலக்ட் பண்றது. இப்போ நமக்கு வந்து நம்ம எதையாவது நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொன்னா நம்முடைய தொழில் புலன்கள் மூலமா தான் தெரிஞ்சுக்கணும். தொழில்புலங்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது இப்ப நம்ம கண்களால தெரிஞ்சுக்கிறோம், காதால தெரிஞ்சுக்கிறோம், சுவாசத்து மூலமா தெரிஞ்சுக்கிறோம், உடல் உணர்ச்சிகள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இப்ப 5 பொறிகள் மூலமா நம்ம எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறோம். இதுல வந்து எதையுமே செலக்ட் பண்ண, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியும் தெரிஞ்சுக்கலாம், செலக்ட் பண்ணாமே தெரிஞ்சுக்கலாம். இதுல போனா அந்த 5 வாசலுடைய நமக்கு நிறைய மெசேஜ் வந்து நமக்குள்ள வந்துட்டே இருக்கு. இந்த 5 வாசலையுமே நம்ம வந்து ஒரு பர்டிகுலரைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதை யூஸ் பண்ணலாம். நீங்க எதையுமே பர்டிகுலரைஸ் பண்ணி தெரியலன்னா டோட்டலா தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப அதே நேரத்துல இப்ப நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னு சொல்லிட்டோம்னா நீங்க கொஞ்சம் ஆனா வந்து எல்லாத்தையும் வந்து டோட்டலா பாக்குறதுனா என்ன, நீங்க நம்ம சொல்லிக் கொடுப்போம், டோட்டலா கேட்கறதுனா என்னங்கிறது சொல்லிக் கொடுப்போம். இப்ப நீங்க அந்த கேட்கறதையும் பார்க்கறதையும் மட்டும் ஒரு 1 நிமிஷம் நீங்க வந்து அதை கொஞ்சம் பயிற்சி பண்ணி பாருங்க. எதையுமே பர்டிகுலரைஸ் பண்ணி பார்க்காம, எதையுமே பர்டிகுலரைஸ் பண்ணி கேட்காம, டோட்டலா பாக்குறது டோட்டலா கேட்கறதுங்கிற ஒரு இதை மட்டும் நீங்க ஒரு 1 நிமிஷம் பயிற்சி பண்ணி பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டீங்கன்னா அங்க ஒண்ணுதான் தெரியாது. அதே மாதிரி காதை பொத்தினாலும் ஒன்றும் தெரியாது. நீங்க கண்ணையும் திறந்துடுங்க, காதையும் திறந்து வச்சுக்கோங்க. டோட்டலா மட்டும் எதுலையும் பர்டிகுலரைஸ் பண்ணி மட்டும் பார்க்காம எல்லாத்தையுமே டோட்டலா பார்க்கும்போது என்ன ஏற்படுது, என்ன ஒரு அணுகுமுறை ஏற்படுதுங்கிறத ஃபீல் பண்ணுவோம். இப்ப உங்களுக்கு ஓரளவு தெரியும். இப்ப அதாவது நீங்க எதையுமே செலக்ட் பண்ணல, எல்லாத்தையுமே டோட்டலா தான் இருக்குங்கிறது தெரியுது. இப்ப எதுக்கு இம்பார்ட்டன்ஸ், இதுல வந்து என்ன எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா, எதை பாக்குறமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எதை கேட்கறமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. மொத்தத்துல வந்து கண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க, காதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. காதை வந்து ஓப்பனா திறந்து வச்சிருங்க, கண்ணையும் ஓப்பனா திறந்து வச்சிருங்க. அதுவா நேச்சுரலா என்ன செய்யப்படாதுன்னு ரைட்டுங்கிற மாதிரி நீங்க எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ணாதபடி ஒரு ஃபோக்கஸிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டா டெலிட் பண்ணிடும். ஃபோக்கஸிங் பாயிண்ட மட்டும் டெலிட் பண்ணிடும். இப்போ இது அதே மாதிரி இப்போ நம்ம மனசுங்கிறதுமே கூட ஒரு அங்கே நிறைய விதமான எமோஷன்ஸ் வரலாம், தாட் வரலாம். இது மனசுலையும் இப்படி வந்துட்டு அதையுமே நம்ம ஃபீல் பண்ணலாம். ஒரு தாட்டையுமே ஃபீல் பண்ணலாம், ஒரு எமோஷனையும் ஃபீல் பண்ணலாம். இப்ப அதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃபீல் பண்ற மாதிரி இதையுமே நீங்க டோட்டலா விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க மனசுலயுமே டோட்டலா விட்டுறீங்க, மனசுலயுமே எந்த பர்டிகுலரைஸ் பண்ணாத அப்படி, எந்த எமோஷன் மேலேயுமோ எந்த தாட் மேலேயுமோ நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாத அப்படி இந்த மனசையுமே டோட்டலா நீங்க விட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க.
அப்ப அங்கேயுமே ஒரு டோட்டலா டோட்டல் பர்செப்ஷன் தான் உங்களுக்கு ஏற்படும். அதே நீங்க வந்து உங்க மனசையும் டோட்டலா விட்டுட்டீங்க என்ன ஆகுதுங்கிறது அதே நீங்க ஒரு ஒரு மாசம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப இந்த ஒரு நிலைகள் இருந்ததுன்னா மொத்தத்துல வந்து நீங்க எங்கேயுமே ஒரு இடத்துல போக்கஸிங் இல்லாதபடி உங்களுடைய டோட்டாலிட்டியே வந்து ஒரு டோட்டலா இருக்கிற மாதிரி ஆயிடும், ஒரு ஓப்பனா இருக்கிற மாதிரி ஆயிடும். இப்ப மொத்தத்துல என்னன்னு தெரிஞ்சோம்னா, இப்ப நீங்க எங்கேயாவது எதையாவது ஒன்னு விட்டு கவனிக்கணும்னு தெரிஞ்சோம்னா நீங்க அதை நோக்கி நீங்க வந்து ஒரு செலுத்துற மாதிரி ஆயிடும். நீங்க ஒரு 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 இதை கவனிக்க விடுறத வந்து ஒரு சப்தத்தை கவனிக்கிறீங்கன்னா நீங்க அதை நோக்கி உங்க கவனத்தை செலுத்துற மாதிரி ஆகும். அதே மாதிரி ஒரு பார்வையில ஒரு பொருளை நீங்க வந்து பாக்குறீங்கன்னு சொன்னா அதை நோக்கி உங்களுடைய கவனத்தை செலுத்துற மாதிரி ஆகும். இப்ப நீங்க டோட்டல் ஆகும்பொழுது உங்க கவனத்தை நீங்க எதை மேலுமே செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாம போயிடும். அப்ப என்ன ஆயிருந்தோம்னா எல்லாமே உங்களுக்கு நுழைகிற மாதிரி ஆயிடும். இப்ப நீங்க வந்து ஒரு டோட்டலா வந்து ஒரு ஒரு ஹாலோவா இருக்கிற மாதிரி ஒரு எம்டி ஹாலோவா மாறி இருப்பீங்க. அப்ப எல்லாமே உங்களுக்குள்ள நுழைச்சு நீங்க வந்து யாருக்குள்ளயுமே போறது எங்கேயுமே போறதில்லை, உங்களுக்குள்ளே எல்லாமே நுழைகிற மாதிரி நீங்க ஒரு டோட்டல் எம்டினஸ்ல வந்துடுறீங்க. அங்க வந்து எல்லாமே நிகழ்வுது ஆனா எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போயிடுது. அப்ப வந்து அந்த டோட்டல் இயக்கமே உங்களுக்குள்ள மூவ் ஆகுற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அந்த டோட்டல் இயக்கத்துல எதையுமே செலக்ட் பண்ணாத ஒரு தன்மை இருக்கு. நம்ம எல்லா புலன்களும் இயங்கிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி மனசு இயங்குது, புலன்கள் இயங்குது, ஆனா எதுக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்ப டோட்டலா நமக்கு வந்து இது நடந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க நடந்துகிட்டு போறீங்கன்னா இப்ப என்னை பொறுத்தவரை என்ன தெரியும், இந்த தியானத்துல நான் உட்கார்ந்து பண்ணதுல இதெல்லாம் நான் நடந்துகிட்டேதான் பண்ணுவேன். அதனால எனக்கு வந்து இந்த தியானத்தினுடைய எஃபெக்ட் வந்து நடக்கிறதுனாலதான் நல்லாவே கிடைச்சிது. அது உட்கார்ந்து பண்றதெல்லாம் நடக்கும்போதுதான் நம்ம அனுபவம் எல்லாம் கிடைச்சிது. அதனால இதை நீங்க வந்து நம்ம கத்துக்கிட்டு அவங்க ஒரு வாக்கிங் கூட நீங்க பண்ணலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு தடவை இதே மாதிரி நான் வந்து ஒரு வாக்கிங்ல போகும்பொழுது இந்த தியானத்தோட போகும்பொழுது ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன். அப்போ போகும்போது என்னன்னா ஏற்காடுல ஒரு பஸ் ஒன்று வந்தது. நான் கிராமம், இது வந்து வேறா தான் பஸ் வரும் அந்த ரோடெல்லாம். இப்போ முறை ஏற்றலாம் இப்போதான் நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. இப்போ கொஞ்சம் டிராஃபிக் பண்ணி இருக்கலாம். நான் அந்த பண்ணுற காலங்களில் வந்து எனக்கு இப்போ டிராஃபிக்லாம் கிடையாது. எப்போ வேறா தான் பஸ்ஸே வரும், வெயிட்டில் வர்றதுக்கு ரொம்ப வேற தான் வரும். நான் இப்போ வந்து வெயிட்டெல்லாம் ஒன்றும் வரல. இப்போ தூரம் நடந்து போன பிறகு ஏற்றாப்புல பஸ் வந்தது. அது என்ன எல்லாமே டோட்டல் ஆகும்பொழுது அந்த பஸ்ஸையும் எனக்கும் எந்த வித்தியாசமே தெரியல. அந்த டோட்டாலிட்டியில் எல்லாமே மெர்ஜ் ஆகிட்டு. அப்போ என்ன ஆச்சுங்கன்னா பஸ்ஸுக்காக நான் ஒதுங்கணுமா, எனக்காக பஸ் ஒதுங்குமான்னு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாத அளவில் ஒரு கன்ஃபியூஷன் கூட ஏற்படுது. ஏற்படும் போது சரி அப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருப்போம் சொல்லி இந்த தியானத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ தியானமே இல்லாமல் கூட நடந்து போகிறதுக்கு ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி கொஞ்சம் சேஃபான பிளேஸ் கடற்கரை இருக்கு, அல்லது எங்கேயாவது ஒரு டிராஃபிக் இல்லாத ஒரு இடம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு வாக்கிங் பிளேஸ்ல வந்து எந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படாத ஒரு சூழ்நிலையில நல்ல பாதுகாப்பான இடத்துல நீங்க வந்து இது பண்ணினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கன்னா உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு சமநிலையை கிரியேட் பண்ணும். மனசுக்குள்ள சமநிலை ஏற்படுதுனாலே அது லைஃப்ல பல விதமான இதுலாம் கூட இப்போ எனக்கெல்லாம் இருந்து சில உடல் உபாதைகளை கூட இது சரி பண்ணிச்சிருந்தது தியானத்து மூலமா. உடல் உபாதைகளை கூட நல்லா ஒரு பிரச்சனைகளை எல்லாம் கூட சரியாச்சுது. மற்றபடி மனசுல அழுத்தங்கள் இருக்கிறதெல்லாம் கூட சரியாச்சுது. இப்போ நிறைய பேருக்கு நிறைய நோய்கள்ல பிரச்சனைகள் இருக்கும் கூட இந்த தியானத்தை பண்ணினீங்கன்னு சொன்னா இந்த நோய்கள் கூட சமந்துடும். ஏன்னா இது வந்து ஒரு சமநிலை கிடைக்கும் பொழுது எல்லாமே ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கறது கூட இது உதவிகள் அதுல உள்ள ஆஸ்பெக்ட் எல்லாமே இருக்கு. அதனால இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நீங்க வந்து ஒரு 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 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த தியானம்னா என்னங்கிறத கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் நீங்க இது சம்பந்தமான ஒரு கேள்விகளை நீங்க எடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்க அந்த டோட்டால் கே நீங்க அப்படியே வந்து அது வாய் இயங்குற மாதிரி நீங்க வந்து ஒரு ஒரு ஹாலோவா இருந்து எல்லாத்தையுமே ரிசெப்டிவா இருக்கிறத மட்டும். அதையுமே கிடைச்சோம்னா இந்த செயலுக்கு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காது. அப்படி நான் செயலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த தியானத்தை பண்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கூட
எங்கேயோ இடத்துல ஒரு ஃபோக்கஸிங் ஆயிடுது. அதை கூட கொஞ்சம் மைல்டா வச்சுக்கிட்டு எந்த பொறுப்புமே இல்லாதபடி எல்லாமே எந்த குழந்தைக்கும் பொறுப்பு இல்லை, மனசுக்கும் பொறுப்பு இல்லை, எல்லா செயல் எந்த செயலுக்கும் யாருமே பொறுப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறைகளை கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்கள் இதுல உள்ள கிளாரிபிகேஷன் நீங்க நம்ம கேட்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ட்ரை பண்றப்போ எதுவுமே ரெக்கார்ட் ஆகாத மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா? எதையுமே ரெக்கக்னைஸ் பண்ண முடியாத ஃபீல் தான் எனக்கு வந்து இது இது அப்படின்னு சொல்லிட்டு காட்டு அப்படி வரவே மாட்டேங்குது, டோட்டலா அப்படியே இருக்கு. அது இருக்கீங்க அந்த மாதிரிதான் வந்து எதையும் செலக்ட் பண்ணாதான் ரெக்கார்ட் பண்ண முடியும். எப்படினாலுமே ரெக்கார்டிங் ஆயிட்டு தான் இருக்கும், அது ஆட்டோவா ரெக்கார்டிங்காக இருக்கும். நீங்களா வந்து செலக்டிவ் ரெக்கார்டிங் இருக்காது, ஆட்டோ ரெக்கார்டிங் இருக்கும். என்னென்ன கேப்சர் பண்ணதோ அதை கேப்சர் பண்ணும். மற்றபடி ஒரு ஆமாம் எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். அதனால தான் அந்த மெடிடேஷனுடைய குவாலிட்டியாக இருக்கும். கரெக்டு தான். வேற யாராவது பண்ணலாம். கேள்வி கேட்கறவங்க இந்த பந்த சேர்ல வந்து உட்காந்து கேட்டான்னா நம்ம மைக் கொடுத்து வாங்குறது ஈஸியா இருக்கும். முதல்ல வந்து காதல இந்த இதை கேட்கும்போது லைட்டு கிடைக்கும். முதல்ல இந்த காதல் வந்து கேட்கும்போது என்னன்றது மக்கள் புரியல. ஆனால் அந்த கேள்வி ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பரவலான ஒரு ஃபீல் கிடைச்சிது காதல. அதுக்கப்புறம் வந்து ஐயா பேசிட்டு இருக்கும்போது மனசை பற்றி மனசில் இருக்கிறது வந்து ஃபாலோ பண்ணணும்னு போது அப்பயும் வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிது. ஸ்ப்ரெட் ஆகுறதுமா அது அப்படியே ஒரு பரவலா அப்படியே ஒரு இது மாதிரி ஒரு சாஃப்டா ஏதோ ஒண்ணு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரவலா ஒரு சாஃப்டா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல். நீங்க ரெண்டு பேருமே உங்க அனுபவத்தை தான் ஷேர் பண்றீங்க. ஆமா இதுல வந்து வேற ஏதாவது நான் சொன்னதுல அப்ளை பண்றதுல ஏதாவது நான் சொல்றது வந்து நீங்க எல்லாருமே வந்து உடனே அப்ளை பண்ணிட்டீங்க, கரெக்டா விட்டுட்டீங்க, கரெக்டா ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. கரெக்டா சுவிட்ச போடுறீங்கன்னு தப்பா யாராவது சுவிட்ச போட்டு எந்த சுவிட்ச் எப்படி போடுறதுன்னு தெரியுது. கொஞ்சம் தடவிட்டு இருக்கிறவங்க கேட்டாதான் நம்ம இந்த சுவிட்ச போடுங்க அந்த சுவிட்ச் போடாமே சொல்லலாம். நீங்க எல்லாருமே கரெக்டா சுவிச்ச போட்டு கரெக்டா லைட் எரியுதுன்னு சொல்றீங்க. அது அப்படித்தான், அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் கிடைக்கலாம், வேற மாதிரி சில அனுபவங்கள்லாம் கிடைக்கும். அந்த அனுபவங்கள்ங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்ல. அதுல நீங்க வேற ஏதோ சொன்னதுல ஏதாவது புரியாம இருக்குதா?
என்னோட கொஸ்டின் வந்து இப்போ கண்ணு அது ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி அதுல அப்புறம் காது அந்த மாதிரியா இந்த தோட்டு எல்லாத்தையுமே சரி அதாவது இப்ப நம்ம வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக ஒன்று வேணாதான் சொல்ல முடியும். எடுத்த இடத்துல எல்லாத்தையும் திறந்து வந்தோம்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாங்க. ஒன்று வேணா நம்ம சொல்றோம். ஆனா நீங்க வந்து கடைசியில் நீங்க பயிற்சி பண்றது வந்து டோட்டலா தான் பயிற்சி பண்ணணும். கண்ணு காது நீட்டு சொல்லிலாம் இது பண்ணாது டோட்டலா பயிற்சி பண்ணணும். பட் இருந்தாலும் கூட நீங்க ஆட்டோமேட்டிக்காவே நீங்க வந்து இதை பண்ணும்போது உங்களுக்கு மெயின் ஃபோக்கஸே வந்து கண்ணு காது மனசு இந்த மூணு தான் மெயினா இருக்கும். நீங்க நடந்து போறீங்கன்னா நடக்கிற ஒரு தன்மையும் கொஞ்சம் அருமையா இருக்கும். மற்ற இதெல்லாம் வந்து உங்களுக்கு மற்ற புலன்கள்லாம் எப்படி வேலை செய்யுங்கிறதே கூட தெரியாம போயிடும். உதாரணமா என்ன சுவாசம் பண்றீங்க எதை சுவிக்கிறீங்கிறதெல்லாம் கூட அது இம்பார்ட்டண்டா போயிடும். பிராமியண்டானா இருக்கிறதே கண்ணும் காதும் தான். அதனால வந்து நீங்க வந்து ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக அல்லது நான் கம்யூனிகேட் பண்றதுக்காக தான் வந்து ஒன்றை ஒன்னா சொன்னது. ஆனா நீங்க செயல்படுத்துறது வந்து அஞ்சு புலன்கள் மனசோட சேர்த்து ஆறு ஆறையும் சேர்த்து டோட்டலா வைடு ஓப்பனா வச்ச வேண்டியதாகும். ஒன்றை ஒன்றா செய்ய வேண்டியது இல்லை. ஆமாம் முதல்ல ஐயா ஃபர்ஸ்டா சொல்லும் போது முதல்ல சொல்லும் போது கண்ணை காது மனசுன்னு சொல்லிருக்கீங்க. முதல்ல சொல்லும் போது இம்பார்டன்ஸ் வந்து முதல்ல கண்ணை காது மனசு இது மூணு தான். ஆக்சுவலா மற்றது மூக்கு அது அந்த பஞ்சு பஞ்சேந்திரங்களை பார்க்கும் போது அதெல்லாம் எந்த ஆக்சுவலும் பெரிய விஷயமா நம்ம கவனிக்க முடியல. மூணு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுது. இருக்கிற பிரச்சனை இந்த மூணு விஷயம் இடத்துல தான் இருக்கு. நிறைய பேர் இந்த பிசினஸ் பண்ணும்போது கூட சொல்லுவாங்க காதை மூடிக்க கண்ணை மட்டும் திறந்து வச்சுக்கான்னு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அதோட செஞ்சு கண்ணையா காதையும் வாய மூடிடு கண்ணை மட்டும் திறந்து பாரு உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அதை புரிய வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பிசினஸ் பண்ண ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. அது ஒரு விஷயம். ஆனா இப்ப சொல்லும்போது நீங்க வந்து நம்ம கண்ணை காது மெயினான விஷயம் அதுங்கதான். அதுலதான் வந்து நிறைய நம்மள இம்பார்ட்டன்ஸ் அதுலதான் இருக்கு. அடுத்தது மனசு அதுல லிங்க். மீதி இருக்கிற ஒரு மீதி இருக்கிற மூணு புலன்கள் மட்டும் அது ஒண்ணு அது ஒண்ணு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தெரியல. இருந்தாலும் நீங்க ஆறு புலன்களையா சொல்லிட்டீங்க ஆறு புலனையும் அதுல அட்டாச் பண்ண சொல்லிட்டு நீங்க பண்ணலங்கும்போது இப்ப நமக்கு வந்து நமக்கு பயிற்சி மாதிரி பண்றதுனால எங்கேயாவது ஃபோக்கஸ் ஆயிட்டுனாலுமே கூட படையப்படி நீங்க அந்த ஃபோக்கஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனால அந்த டிஃபோகஸிங் ஆயிடும். அந்த மாதிரி பண்ணிடணும். பிறகு அதுக்கப்புறம் இதுல நீங்க நல்லா ட்ரைனிங் ஆன பிறகு என்ன சொன்னா இது உங்க சிஸ்டத்தோட சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ணி கூட நீங்க காரியங்கள் பண்ணலாம். அதாவது நீங்க எல்லா வேலைகளையும் பண்ணும்பொழுது கூட இந்த தியானமும் ஓடிட்டு இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய வேலைகளையும் செஞ்சுக்கணும். செய்ய வேண்டிய வேலைகள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாதான் செய்ய முடியும். அப்போ அது கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் செய்ய முடியாது. அப்போ கான்சன்ட்ரேஷனோடய செய்யும் பொழுதுமே இந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாத ஒரு அம்சமும் ஒரு பேக்ரவுண்டா இருந்தும் உங்களுக்கு அர்த்தம். அப்போ இது வந்து நம்ம எல்லா வேலைகளையுமே இதை நம்ம ஒரு செஞ்சுக்கிட்டே இந்த தியானத்தோட இருக்க முடியும். வேலையே ஒண்ணுமே இல்லாத நேரத்துல நீங்க இந்த நிலையிலே இருக்க முடியும். ஆனா சொல்ல போனா தெரிஞ்சோம்னா அந்த இப்ப நம்ம நடக்கிறதுங்கிறது கூட ஏதோ ஒரு வகையான ஒரு கான்சன்ட்ரேஷன் அங்க போயிட்டு தானே இருக்கு. அப்ப நம்ம பார்த்து கேட்கல நடந்து போயிட்டு இருக்கோம். அது இல்லாம நம்ம பாட்டுக்கு அதை எப்படி வேணாலும் போயிட்டு இருக்க முடியாது. ஒரு ஏதோ ஒரு வகையில பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியா நமக்கு இது அது ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு. இதே மாதிரி எல்லாமே கொஞ்சம் ஈஸியாகவே போயிட்டு இருக்கும். ரொம்ப அதே நேரத்தில் ரொம்ப நமக்கு வந்து புதுசாக ஒரு வேலையை கற்றுக்கிடுறோம். கற்றுக்கிடும் பொழுது நம்ம இந்த தியானத்தை பண்ண முடியுமாங்கிறது ஒருவரும் வரும்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அதாவது வேலையை கிடக்கோ செய்யலாம். நம்ம தியானம் நமக்கு தியானம் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பண்ணுறது தான்.
ஒரு சகஜமான வேலைகளை பண்ணும் பொழுதும் தியானத்தையும் அந்த வேலையும் சேர்த்து பண்ணிக்கலாம். கொஞ்சம் புது விதமான வேலை, ஒரு புது விதமான டெக்னிக்கும் போது நம்ம இந்த தியானத்துக்கு நம்ம போய் பணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வந்து தியானத்தோட கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு செய்ய வேண்டிய வேலைக்கும் பணம் சொல்லிட்டா போதும். நம்ம நல்ல ஒரு அந்த வேலையுமே நல்லா பழகிட்டோம்னா எந்த வேலையுமே இந்த தியானத்தோடையே பண்ணிட்டு இருக்கலாம். தியானத்தையும் பண்ணிட்டு தியானத்தோட சேர்த்து மற்ற வேலைகளும் பண்ணிக்கலாம். அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் பண்றதுனால கூட ஒன்றும் ப்ராப்ளம் மனசு வந்து ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும், எல்லாமே ஒரு சமநிலை படும். இரண்டாவது உடல் உபாதைகள் போகும், ஒரு நல்ல ஒரு மனநிலையோட இருக்கிற மாதிரி இருக்கும். இதோடையான சில அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கிற மாதிரி ஒரு சில அனுபவங்கள் கிடைக்கும். ஒருத்தர் புதுசா ஒரு சாமியார் ஒருத்தரை சந்திச்சேன். அப்ப அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, என்கிட்ட ஒரு தியான முறை இருக்குது, அந்த தியான முறையை நீங்க கற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்ப அந்த தியானத்தினால என்ன பெனிஃபிட் கிடைக்கும் சொல்லி கேட்டேன். அப்போ வந்து நீங்க இந்த தியானத்தை பண்ணிக்கிட்டு நீங்க நடந்து போனீங்கன்னு சொன்னா நீங்க நடந்து போற மாதிரியே தெரியாது, நீங்க பறந்து போற மாதிரியே இருக்கும்னாரு. அப்போ அப்ப சொன்ன ஏற்கனவே அவருதான் போயிட்டு இருக்கேன், அதனால புதுசா நான் வேற ஒன்றும் கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறேன். இப்ப அந்த மாதிரி எல்லாம் கூட இது தோணுது, நீங்க நடக்கிற மாதிரி கூட தெரியாது. உங்க பாடியை வந்து அதுவுமே ஏதோ ஒரு அன்கான்சியஸா செயல்படுற மாதிரி தான் தெரிய முடியும், ஒரு கான்சியஸ் எஃபர்ட்டோட செயல்படுற மாதிரி இருக்காது. எல்லாமே ஒரு அன்கான்சியஸாகவும் ஒரு நேச்சுரலாகவும் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்க நடந்தா நடந்த மாதிரி கூட தெரியாது, நடந்தா போயிட்டு இருப்பீங்க, நான் நடக்கிறது எந்த விதமான ஒரு கஷ்டமான இதாக தெரியாது. நீங்க எங்கே வந்துடுவாங்க, நீங்க கேட்பீங்க. ஆமா, எல்லாமே சமநிலைக்கு வந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா வந்து உள்நோக்கி சமநிலைக்கு வந்தது அது சரியா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா வந்து உள்நோக்கி போகுது எல்லாமே அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதை நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? உள்நோக்கிங்கிறதுன்னு சொன்னா அது எங்கேயோ உள்ள நோக்கி போறதுங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இல்லை. முதல்ல நம்ம வந்து இப்ப நம்ம இதை சொல்லும் பொழுது நீங்க ஒன்னா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது உற்று கவனிக்கணும்னு சொன்னா நம்மளை கவனத்தை வெளியே நோக்கி போக்கஸ் பண்ணுறோம். ஒரு சவுண்டா கேட்கறாங்கன்னா வெளியே நோக்கி நம்ம போக்கஸ் பண்றோம். அப்ப நம்ம வந்து எங்கேயோ இடத்துல மையத்துல இருந்து எதையோ நோக்கி போக்கஸ் பண்ணி வெளியே நோக்கி தான் அனுப்புறோம். இந்த நீங்க அந்த பிளண்டா ஒரு எல்லாத்தையுமே டோட்டலா நீங்க அக்செப்ட் பண்ணும்போது எதை நோக்கி செலுத்துறது இல்லை. அப்ப எதை நோக்கியும் செலுத்தலாம் பொழுது என்னங்கன்னா அது நேரத்துல எல்லா இயக்கத்தையும் நம்ம எல்லா இயக்கத்தையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இயக்கம்னா நம்மள நோக்கி வர மாதிரிதான் நமக்கு தெரியும். நாம அது வந்து நம்ம அதை கூட நம்ம செயல்படுத்துறது இல்லை, எல்லாத்தையும் உள்ள நோக்கி அனுப்புறதும் இல்லை. நீங்க ஓப்பன் ஆயிட்டீங்கன்னு சொன்னாலே நாம வெளியே நோக்கி போறதுக்கு பதிலா எல்லாமே நமக்குள்ள போற மாதிரி ஆயிடும். அது அதுவா நிகழும், நீங்களா ஒன்றும் அதை செயல்படுத்துறது இல்லை, அது அதுவா ஏற்படும். அது உள்ள நோக்கி போற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். நீங்க வந்து தியானம்னாலே ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தமா இருக்கு. ஆனா இது வந்து ஃபோக்கஸே பண்ணாத எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண அப்படின்னு சொன்னா ஏற்கனவே மனசை விட சொல்றீங்க ஈஸியா இருந்தது, அதனால இதுவுமே ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. இது ஒரு பயிற்சி மாதிரியே ஃபீல் இல்லையா? என்ன நம்ம நெசவர் பண்றோமா, இதை பண்ண முடியுமா அப்படிங்கிற கான்பிடன்ஸே வர மாட்டேங்குது. அதனால இது அதான் மத்தத்துல இருந்தீங்கன்னா இது வந்து நம்ம கூட கான்செப்டோட கொஞ்சம் ரிலேட்டடா தான் இருக்கும். எல்லாத்தையும் ஃப்ரீயா விட்டுருங்கிற ஒரு கான்செப்டோட ரிலேட்டட் தான். அதனால இது தியானம்ட்டு கூட தியானத்துல ஒரு வகை தான், தியானத்தோட சேர்ந்த ஒரு இது வரைக்கான தியானம்.
கண்ணனாலே வந்து ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த கண்ணை மூடிட்டு பண்ற மாதிரி தியானம் தான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்க தியானம் தான். அப்படி இருக்கும்போது இது வந்து கண்ணை திறந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம வெளியில நார்மலா இருக்கிற மாதிரியே பாக்குற மாதிரியே ஒரு இது இருக்காது. இப்ப வந்து அந்த திருப்பி அந்த மாதிரி அதே முன்னாடி கேட்ட மாதிரி கேள்வி தான் இப்ப நம்ம நார்மலா இருக்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம அப்படியே எல்லாத்தையுமே அப்படி நார்மலா இருக்கிறதா எதை மீன் பண்றீங்க? இப்ப நம்ம ஒரு பயிற்சியே பண்ணலனாலும் இப்ப நம்ம எல்லாத்தையும் பாத்துட்டு தானே இருக்கிற மாதிரி இருக்கோம். அப்ப வந்து ஒருத்தர் ஸ்பெசிபிக்கா போக்கஸ் பண்ணாலும் எல்லாத்தையுமே போக்கஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா தியானம் தான் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்ணை மூடிட்டு ஒரு இதை போக்கஸ் பண்ண இதை 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 கான்சென்ட்ரேட் பண்ண இது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு இது வந்து ஒரு மாதிரி நீங்க. ஆனா பொதுவா வந்து சராசரியா இருக்கிறவங்களுக்கு வந்து அது எங்கேயாவது இருக்கோ ஃபோக்கஸ் ஆயிருக்கும். குறைஞ்சபட்சம் நீங்க எதையும் கவனிக்கலாமா அவங்க தாக்கிலாவது ஃபோக்கஸ் ஆயிருக்கும். இப்ப இது வந்து எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகும்போது ஒரு ஓப்பனிங் ஆயிரும். உங்களுக்கு உள்ள வந்து ஓப்பன் பண்ணி வச்சோம் எங்கேயுமே ஃபோக்கஸ் ஆகாத ஒரு தன்மையில வச்சுக்கிட்டதுனால அது டோட்டாலிட்டியா இருந்த மாதிரி அதுக்கு மேலே எங்கேயாவது இருக்கோ ஃபோக்கஸிங் பாயிண்டோட இருக்கும். இப்போ ஃபோக்கஸிங் பாயிண்டை கட் பண்ணிடும். அதனால வித்தியாசத்தை நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கலாம். நீங்க முன்னால இருந்ததுக்கு இதுக்குள்ள வித்தியாசம் தான். அங்க போக்கசிங் பாயிண்ட் இல்லாதவட்டி நீங்க சராசரி வாழ்க்கையில வந்து போக்கசிங் பாயிண்ட் இல்லாமலே இருக்காது. கொஞ்சம் பிடிச்சு நீங்க எதையும் பார்க்காம யாரையும் பேசாம இருக்கலாம். அவங்க தாக்கியாத போக்கஸ் ஆயிருக்கும். எதையாவது ஒரு நினைவுல போக்கஸ் ஆயிருக்கும். எதையாவது எந்ததுலயாவது போக்கஸ் ஆயிருக்கும். இப்ப நம்ம வந்து ஏன்னா அதுவும் நேச்சுரலா இருக்கிறது போக்கசிங்கோட இருக்கிறதான் அது அதுவும் கூட இயற்கை தான். ஆனா இப்ப நாம சொல்றது ஒரு செயற்கையா ஒண்ணு பண்ண சொல்றோம். செயற்கையா பண்ண சொல்லும் பொழுது அப்படி எங்கேயாவது போக்கஸ் ஆனாலும் கூட அந்த போக்கசிங் வந்து விடுபட்டுடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு டெம்பரரியா நீங்க விடுபட்டு இந்த போக்கசிங் இல்லாத ஒரு நிலையை மெயின்டைன் பண்ணிட்டு இருங்க. கண்ணால பார்க்கும்போது நம்ம பார்த்த பொருள்லாம் மீண்டும் பார்க்கிறோம் இல்லையா? காரை செடி கொடி மரம் வந்து அதெல்லாம் அதுவே நம்ம புரிஞ்சுக்கிற பொழுது அந்த எண்ணம் பதிவாகிறது இல்ல. பட் அந்த தாட் வருது இல்ல இது அதாவது நம்ம எதையாவது பார்க்கும் பொழுது அதை ரெகனைஸ் பண்ணிடுறோம். ரெகனைஸ் பண்ணும் பொழுது அந்த தாட் வந்துடுது. அப்ப அதுக்கு தப்பு இல்லை. எல்லாத்தையுமே இப்ப நான் வந்து நம்மளோட ரோட்ல போறோம் பஸ் வருது ரெகனைஸ் பண்ணதான் செய்யறோம். ரெகனைஸ் பண்ணதுனாலதான் நம்ம நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியுது. அப்ப அது வந்து அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நீங்க எல்லாமே ரெகனைஸ் ஆகும் எல்லாமே ஐடென்டிஃபுல்லா ஆயிரும். அந்த நேரத்துல ஒரு சின்ன போக்கசிங் ஆயிருது. ஒரு அடுத்த நிமிஷம் அதுல இருந்து விடுபட்டுறோம். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இப்போ அதே நேரத்தில் நீங்க வந்து இப்ப இந்த பயிற்சியா பண்ணும் பொழுது கொஞ்சம் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இப்ப நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் மாதிரி நீங்க பண்றீங்க. பண்ணும் பொழுது இந்த ஃபோக்கசிங் பாயிண்ட் இல்லாதபடி இருக்கிறதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முடிஞ்ச அளவுல நீங்க அந்த இதுல இருந்து ஈஸி அது படகு பார்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நீங்க பண்றீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வச்சுக்கிடுறது இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்ப இதுக்கு வந்து இந்த ஃபோக்கசிங் பாயிண்ட் இல்லாதது ஒண்ணுதான் இப்ப ஆக்டிவிட்டிஸ்ங்கிற மாதிரி எடுத்து நீ எங்க ஃபோக்கஸ் ஆனாலும் அதுல இருந்து நீங்க ரிட்டர்ன் ஆகி வந்துட வேண்டியது வந்துட்டு நீங்க அதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அதை மெயின்டைன் பண்ணிடுங்க. பிறகு அதுக்கப்புறம் இது நீங்க அந்த கலை இந்த ஒரு அந்த அந்த ஒரு தியானம் வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஆன பிறகு நீங்க வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் எங்க இருந்து ரிட்டர்ன் ஆகி வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கசிங் தான் முக்கியம். ஃபோக்கசிங் பண்ண வேண்டிய நேரம்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஃபோக்கஸிங் தேவையில்லாத நேரத்தில் நீங்கள் இந்த நிலையில் இருந்துக்கலாம். அதாவது இதை ஒரு பேக்ரவுண்டாக வச்சுட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடத்துலாம் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதனால அது அப்படி வச்சுக்கலாம். இது வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி அகத்துல சும்மா இருங்கிற மாதிரி இதுவும் வந்து அவசியம் இல்ல. அது மாதிரி அந்த மாதிரி கவனிக்கும் போது ஒரு உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு வந்து ஏற்படுது. அந்த உணர்வை வந்து எதுக்கும் அதுக்கு மதிப்பு கொடுக்குமா கொடுக்கக்கூடாதுன்னு
எது இருந்தாலும் பரக்கல் நம்ம வந்து எல்லாம் சொல்லலாம், நீங்க பறக்கிற மாதிரி தோணாம கூட தெரியாது நானே ஓகே, அது இல்லாம இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி. அது அதேதான் நீங்க நியூட்ரலைஸ் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு வந்துடுறீங்க. நீங்க நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நியூட்ரலா இருக்க முடியும். அந்த மாதிரி வந்துருங்க, நீங்க பறந்து போன மாதிரி இருந்தாலும் தெரியதான், இல்ல பாத்திரத்துக்கு போன மாதிரி இருந்தாலும் தெரியதான், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஒரு ஆபத்து பார்த்துருக்கணும். அதுக்காக பஸ்ஸும் தானே போய் பண்ணி விடுறாரு. அதுதான் நமக்கு அதிகமா தேவைப்படுது. இது வந்து எப்படி எவ்வளவு நமக்கு உதவியா இருக்கு? இப்ப இது வந்து என்னன்னு சொன்னா, கான்சன்ட்ரேஷன் வந்து வேலைக்கு சரி, இது நாம வந்து தியானம்ங்கிற மாதிரி சொல்றோம். இப்ப இது வந்து என்னன்னு ஒரு நியூட்ரல் ஸ்டேட் வந்து எப்பவுமே உங்களுக்கு இருக்கிறது வந்து ஒரு ஒரு நார்மல்ங்கிற மாதிரி வரும். இதுலயுமே நீங்க போக்கஸ் பண்ணாம போக்கஸ் பண்ணாலே தேவைக்கு தான் போக்கஸ் பண்ணணும். தேவையில்லாத நேரத்துலயும் அன்னெசரியா போக்கஸிங் ஆகிட்டு இருக்கோம். அன்னெசரி போக்கஸிங் ஆகாம உங்களை வந்து நியூட்ரல் ஸ்டேட்ல வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ஓய்வுங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபோக்கஸிங் பண்ணிட்டு வேகமாக சப்போஸ் போகிற ஒரு இதில் ஒரு ஒரு யாராவது ஒருத்தர் வரமாட்டிட்டு வர்றாரு, கூட்டமாக இருக்கு, அவர் வராறான்னு சொல்லி வந்ததுக்கு இப்போ வராருன்னு பார்த்துட்டு நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அவர் வராறா வராறான்னு பார்த்துட்டு அவர் வந்துட்டாரு, வந்தது கூட அதுக்குள்ள நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஃப்ரீ ஆயிடலாம்லாம். அப்போ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீனஸுக்கு வந்துடலாம், ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு ஒரு சமநிலைக்கு வந்துருக்கு. ஒரு மனசுக்கு வந்து இவங்க சொல்ல போனா நிறைய இது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்து ஃபோக்கஸிங் மேல தான் ஸ்ட்ரெஸ்ஸே வருது. நீங்க இந்த நிலையில வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் மேல வரக்கூடிய ப்ராப்ளம் இல்லாம இருக்கு. இது வந்து வந்து நீங்க வந்து ஒரு நீங்க சாயங்காலம் வாக்கிங் போற நேரத்துல மட்டும் வாக்கிங் பயிற்சிக்கிட்டே வச்சுக்கலாம். அதனால இது வந்து ஒரு டைமே ஒதுக்கணும் தான். நீங்க ஒரு அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் போனீங்கன்னா ஒரு டோட்டல் வாக்கிங்க வந்து நீங்க போகலாம். எங்கெல்லாம் வந்து கேர்ஃபுல்லியா வாக் பண்ண முடியுமோ அந்த நேரத்துல அதை பண்ணுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாக் பண்ணும்போது அந்த நேரத்தில் வாக் பண்ணுங்க. உங்களுக்கு பிரேக் கொடுத்துடுங்க, உங்க மெடிடேஷனுக்கு பிரேக் கொடுத்துடுங்க. பிறகு ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல இதை பண்ணுங்க. நம்ம டிராஃபிக்ல போறோம்னா நம்ம ஈஸியா போற மாதிரி போற மாதிரி இருக்கிற இடமும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சில வேலைகள் செய்யறது மற்றவர்களுக்கு எல்லாமே ஒரு நிதானம், ஒரு இதை ஒரு ரிசப்டிவா எடுத்துக்கிறது, இந்த மாதிரி வரும்பொழுது ஒரு அன்னெசரி டென்ஷன் எல்லாம் கிரியேட் ஆகுது. அப்படியே டென்ஷன் வந்தாலுமே அதுல இருந்து ரிலீவ் ஆகுறது வந்து ஈஸியா இருக்கும். அந்த டென்ஷன் லாக் ஆகாம அதுல வந்து ஃப்ரீ ஆகுறது கொஞ்சம் சுலபமா. அதாவது வாக்கிங் போயிட்டு பண்ணலாமா உட்கார்ந்து பண்ணலாமான்னு கேட்பீங்க. இப்ப இது வந்து என்ன தெரியுதுன்னா, என்னை பொறுத்தளவு உட்கார்ந்து பண்றதோட வாக்கிங் போனா நல்லா இருந்தது என்னுடைய சொந்த அனுபவம். அது நீங்க உட்கார்ந்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா என்ன அங்க வந்து உட்கார்ந்துட்டே பண்றதுல ஒரே ஒரு ஆபத்து என்னன்னா, கொஞ்சம் இப்படியே உட்கார்ந்து பண்றதோட கொஞ்சம் சாஞ்சிட்டு பண்ண மாதிரி தோணும். ஒரு சாஞ்சிட்டு பண்ணோம்னா தூங்கிட்டே பண்ணுவோம். வாக்கிங் அந்த மாதிரி எல்லாம் அந்த ஆபத்து கிடையாது. எனக்கு ஒருவேளை இல்லாம ரிலாக்ஸ் ஆகும் பொழுது தூக்கம் ஈஸியா வந்துடும். இப்ப இந்த நேரத்துல நீங்க ஒன்னா பண்ணலாம். நீங்க நைட்ல படுக்கிறீங்க இல்லையா, படுத்து தூங்கும் பொழுது இந்த அந்த தியானத்துல பண்ணீங்கன்னா ஈஸியா தூக்கம் வந்துடும். தூக்கம் பிரச்சனை இருக்காது. தூக்கத்துல கஷ்டம் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறவங்கலாம் இந்த தியானத்தை பண்ணலாம். ஏன்னா அங்க பண்ணும் பொழுது தூக்கம் வந்து சுலபமா வரும். பண்ணும்போது விழிப்புணர்வு அதிகமாக தூக்கம் போயிடுது. அது வந்து வேற தியானம், இந்த தியானத்தினால அப்படி வரும்னு சொல்லுவாங்க. என்னங்கள் ஓடிட்டு இருக்கோம், நான் தனியா இருப்பேன், ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பேன்.
அது மாதிரியே நான் கான்சென்ட் பண்ணாம இருந்தோம் தூங்குவாரு. ஆனா காலைல எழுந்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நைட்டு உள்ள தூங்காம இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி, அதாவது அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணலாம். எங்க நீங்க வந்து சர்வரூப தியானத்தை நீங்க அனுப்பிச்சுட்டு முதல் தெரியல, தகுதியானவங்க மட்டும்தான் அந்த தியானத்தை பண்ணலாம். தகுதி எலிமினேட் பண்ணிடுவோம், நீங்க அந்த லிஸ்ட்ல வாங்க. சரி, நீங்க பாருங்க ஒரு இதாக பாருங்க, நல்லா விட்டுருங்க அதை கட்டாயம் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து இப்ப நாம வந்து தியானத்தை கடந்த விஷயத்துக்கு போனவங்களுக்கு தியானமே தேவையில்லை, எந்த தியானமே தேவையில்லை. சரி, இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிகினர்ஸுக்காக உள்ளது, அதனால ரொம்ப ஒண்ணும் நம்ம ஒண்ணும் போனோம் எல்லாம் கட்டாயம் இல்லை. கவனமே வந்து திருப்பி திருப்பி குவிக்கிற மாதிரி தானே ஒரு இடத்துல போறது கொடுத்து குவிக்காம அந்த கவனத்தை வந்து மாத்தி சொல்றீங்க, எங்கேயுமே குடிக்காம வச்சுக்கிறதுங்கிறதுமே ஒரு வேலையா தான் நம்ம கொடுக்குறோம், இதையுமே ஒரு வேலையா தான் கொடுக்குறோம், அதுதான் தியானம்னு நம்ம சொல்றோம். பிறகு அதுக்கப்புறம் என்னன்னா இந்த வேலையுமே வந்து கொஞ்சம் சகஜமா மாறிடும். சகஜமா மாறின பிறகு நீங்க இந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்ட் போடாமலே அந்த இது அப்படியே நேச்சுரலாவே இருக்கும், உங்களை அறியாமலே டோட்டலா நீங்க வாட்ச் பண்ற அந்த காலம் வந்து உங்களை அறியாமலே ஏற்படும். ஏற்பட்டது கூட நீங்க எங்க கவனம் வேணுமோ அங்க மட்டும் குளிச்சுக்கலாம். சில நேரங்கள்ல கொஞ்சம் அந்த கவனங்கள் வந்து ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும், சில நேரங்கள்ல ரொம்ப புது வேறு விதமான வேலையா இருந்தது, ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இருக்கும்போது உங்க தியானங்கள் கூட உங்களை அதை நீங்க மறந்துடலாம், அதை கூட நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை, அந்த வேலையில மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க சகஜம் ஆயிடலாம். எங்கேயுமே கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே வந்து ஃபோக்கஸிங்ல நிறைய வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும். இருந்துமே சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும், எமோஷன்ஸும் வரும், எதையுமே இதெல்லாம் வந்து ரியாக்ஷன் மாதிரி தான், ஆனா எதுக்குமே நாம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டியதில்ல அப்படின்னு
விபாசன மெடிடேஷன்ல சொல்றாங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசங்கய்யா? இப்ப இதுல வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க எல்லாத்தையுமே ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு பொசிஷன் இங்கேயும் கிடைக்குது. ஏன்னா நீங்க எதையாவது ஒண்ணு நீங்க வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்றதுக்குதான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றதுக்காக தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்ப நமக்கு அந்த ரெஸ்பான்ஸே பண்ண வேண்டியதுங்கும் பொழுது நம்ம எல்லாத்தையுமே டோட்டலா அட்டென்ஷன் கொடுத்துடணும். ரிலேட்டடா இருக்கு பட் இருந்தாலும் எனக்கு விபாசனா பத்தி எனக்கு அவ்வளவு டீடைல்ஸ் தெரியாது. நாம வந்து நாங்கள்லாம் மெடிடேஷன் பண்ற காலங்கள்ல விபாசனா மெடிடேஷன் சொல்லி அந்த கோர்ஸ் எல்லாமே இல்லை. பல இடத்துல ரிப்பீட்டடா அவர் அதான் ஒரு சொல்யூஷன் மாதிரி சொல்றாரு. சாய்ஸ்லெஸ் அவேர்னஸுக்கும் இந்த டெக்னிக்கும் என்ன வித்தியாசங்கய்யா? பயிற்சி பண்ணாம இருந்தா நன்றிங்கய்யா. நான் டிரான்சென்டல் மெடிடேஷன் பழகி இருக்கேங்கய்யா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, அதாவது அதுவுமே ஒரு மனசுல தாட் வரும், அதை கவனிங்க, அத ஒரு பார்வையால தான் பாருங்க, அது கூட அட்டாச் ஆகாதீங்க, இன்வால்வ் ஆயிடாதீங்க, அதுக்கு எனர்ஜியும் தந்துடாதீங்க. அப்படி இல்லாம நம்ம வந்து அந்த தாட்ல அட்டாச் ஆகி கொண்டு போச்சுன்னா, உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்துச்சுன்னா நான் இந்த தாட்ல அட்டாச் ஆயிட்டேன்னு ஒரு ஒரு மந்திர வேர்டு தர்றாங்கய்யா. அந்த வேர்டுமே கூட பதஞ்சலி யோக சூத்திரத்துல சொல்ற பல வேர்டு எடுத்து ஒரு வேர்டை தர்றாங்க. எப்ப வந்து உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை அல்லது அட்டாச்மெண்டா இருக்கிறீங்க, உங்களை நீங்க மறந்து அந்த தாட்ல இன்வால்வ் ஆகுறீங்களோ, அந்த டைம்ல இந்த வார்த்தையை சொல்லிட்டு திரும்பியுமே கவனிக்க தொடங்குங்க அப்படின்னு டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் சொல்றாங்கய்யா. அதுக்கு இதுக்கு அந்த அவங்க வந்து கான்சியஸாவே உங்களுக்கு எப்ப நீங்க அன்கான்சியஸ் தாட்ல போயிட்டீங்களோ அப்ப வந்து அத கான்சியஸ் வந்த உடனே இந்த மந்திர வார்த்தையை சொல்லுங்க, திரும்பி உங்களுக்கு கான்சியஸ்னஸ் வந்து அப்புறம் திரும்பி உங்க அவேர்னஸ் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்கய்யா. இதுவும் அதே மாதிரி தாங்களையா? அதாவது அந்த அந்த வார்த்தை இல்லாம நம்ம அவேர்னஸ் வந்தோடனே அப்புறம் நம்ம கண்டினியூ பண்றோம், திரும்பி நம்ம மைண்ட் ஏதோ ஒரு தாட்ல லயிச்சிரும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்மளுக்கே தெரியும் நாம இந்த தாட்ல லயிச்சிட்டோம்னு, அப்புறம் திரும்பி நாமளே சுதாரிச்சுட்டு ஓகே பேக் டு ஸ்கொயர் ஒன், நம்ம திரும்பி கவனிக்கிறத கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரிங்களையா? இப்ப அவங்க வந்து அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லி அதுல வந்து இது பண்றாங்க. எனக்கு அவங்க அவருடைய மெடிடேஷன் டெக்னிக் எல்லாம் எனக்கு ஐடியா இல்லை, தெரிய செய்யாது. அதனால நீங்க தான் அவாய்ட் பண்ணிடணும். இப்ப என்னன்னா, நான் சொல்றது வந்து புரிஞ்சுக்கிட்டுதா, இதுல ஏதாவது கொஞ்சம் புரியாம இருக்குதா, நான் சொல்றது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமாங்கிற ஆஸ்பெக்ட் மட்டும் கேளுங்க. இதை நீங்க புரிஞ்ச பிறகு அது எவ்வளவு எல்லாம் லேட்டா இருக்கு, என்னென்ன மெடிடேஷன் பண்ணா எப்படி லேட் ஆகுதுன்றது நீங்களே கூட கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா எனக்கு வந்து அந்த நீங்க சொல்ற மெடிடேஷன் வந்து எனக்கு ஃபுல்லா தெரியாது. வேற எதுவும் கேள்வி இருக்கா? நம்ம அடுத்த ரெண்டு மெடிடேஷன் பார்க்க வேண்டியது. சமாதினு சொல்லி ஒரு சமாதி இருக்கு, அதுல வந்து அதுல வந்து திருடி அந்த அதை கொஞ்சம் திருடி வந்து வந்து சமாதியை மட்டும் அப்புறப்படுத்திட்டு இருக்கு. மேல இது கிடையாது
இது வந்து தியானம் என்னன்னு சொல்லி இது கொஞ்சம் பவர் கூடுனது. இது லட்சலவங்களுக்கு என்னன்னு சொன்னா சில இந்த தியானங்கள் பண்ணவங்களுக்கு நிறைய சித்துக்கள் எல்லாம் கூட ஃபார்ம் ஆயிடுது. சித்துக்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பிரஸ் அது இதெல்லாம் நிறைய அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இதை ஃபார்ம் ஆயிடுது. ஆனா இது வந்து என்னன்னு சொல்லி கொஞ்சம் லைட்டா பண்ணிட்டு விட்டுதான் நல்லது. ரொம்ப டீப்பா போனீங்கன்னு சொல்லி எனக்கே தெரியாத சில ஹைட்டெல்லாம் உள்ள இருக்கு, டெப்த் எல்லாம் இல்ல இருக்கு. நாங்கள கம்ம கிராஸ் பண்ணாத ஒரு பகுதியெல்லாம் இங்கெல்லாம் இருக்கு. அதனால அங்கெல்லாம் போய் மாட்டிக்கிட்டு அங்க போய் மாட்டிக்கிட்டேன் என் கையை தூக்கி விடுங்க நாங்கெல்லாம் வர முடியாது. அதனால இது நீங்க உங்க ரிஸ்க்ல பழகுங்க. நல்லாலும் இருக்கலாம் கொஞ்சம் வேற எங்கேயாவது. சித்துக்கள்ல என்ன எனக்கு வந்து எப்பவுமே இந்த சித்துக்கள் மேல எப்பவுமே ஆரம்ப காலத்துல இருந்து அது நமக்கு இளைஞர் பண்ணிடுறோம் நமக்கு ஞானத்தை தடுத்துரும் மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுனால எனக்கு வந்து அந்த சித்துக்கள் வந்து எனக்கு கொடுக்கல. அதனால நான் வந்து தடுச்சுட்டேன் அதுல இருந்து. அதனால எனக்கு எனக்கு வந்து ஒரு பரவச நிலை கொடுத்து நான் என்ன நினைச்சேன்னா பரவச நிலைதான் ஞானம் கேட்டு சொல்லி நினைச்சனால அது பரவச நிலை கொடுத்தது. அப்புறம் பரவச நிலை கொடுத்ததுக்கு பிறகு பரவச நிலை அங்க ஒண்ணும் இல்லைங்கிறது பரவச நிலை வந்த போலதான் தெரிஞ்சது. அதனால அந்த அளவுக்கு எனக்கு அது கூட்டிட்டு போச்சுது. அது சொல்ல போனா அது பரவச நிலை கூட ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டாங்க கொஞ்சம் அமைதியான சூழ்நிலைகள் இருந்து பண்றதுதான் நல்லா இருக்கும். ஏன்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த இந்த தியானத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்துல சேர்க்கிற சின்ன ஒரு யாரோ ஒரு சடக்கு போட்டாலும் எங்க தலையில தலைவர் இடையா நல்லாடும். ஏன்னா அந்த மாதிரிலாம் இது வந்து எது வெளியுள்ள அதிர்ச்சிகளெல்லாம் தாங்காது. நம்ம உடம்பே வந்து ரொம்ப மென்மையா போயிடும். ஒரு மாதிரி ரொம்ப ஃபைன் டியூன் பண்ண மாதிரி ஆயிரும் அது. அப்ப வந்து நமக்கு எந்த சப்தத்தை கூட தாங்க முடியாது. சில ஒருதான் நாங்க இந்த மாதிரி தியானத்துல அது வந்து எனக்கு இந்த தியானம் பண்ணிட்டு இருந்த காலம். அப்புறம் என்னன்னா ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச அவர் ஏதோ ஒரு பஜனை பண்ணக்கூடிய ஒரு பொருட்கள் அவரோட பஜனைக்கு என்னை கூப்பிட்டு விட்டார். எனக்கு இப்ப போனாங்கன்னா அவங்க பண்ற பஜனை எல்லாம் நம்ம தலையில இடி உள்ள மாதிரிதான் இருக்காது. அதை தாங்கவே முடியல. நான் எதையோட எக்ஸ்கியூஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட அங்க இருந்து வெளியே கிளம்பி வந்துட்டேன். அது அந்த மாதிரி இதெல்லாம் இந்த தியானத்துல இருக்கும் பொழுது ஒரு தியானத்தை முடிச்ச பிறகு கூட கொஞ்சம் நேரம் கண்டிப்பாகும். இது அந்த அதுக்கு முன்னால இந்த இந்த சர்வரூப தியானத்துல வந்து இப்ப இதை நியூட்ரலைஸ் பண்றதுதான் மாற்றம் பிறந்து அதுதான். ஏன்னா நீங்க அங்க வந்தீங்கன்னா எல்லாமே நியூட்ரலைஸ் ஆகி போயிடும். இங்க வந்தீங்கன்னா போக்கசிங் ஆகும். எல்லாமே வந்து எல்லாமே பவர்ஃபுல்லா எந்த சத்தமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருக்கும். இப்ப இது வந்து என்னன்னா நீங்க நான்கிற உணர்வுல நீங்க இருக்கணும். இது நிறைய இப்ப ரமணர் கூட அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நான்கிற உணர்வு இந்த மாதிரி தேனி சாமிகளும் அதே மாதிரி இந்த நான்கிறதே பிடிச்சிருக்கணும் நான் தான் கடவுள் அப்படின்னா போய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா என்னன்னா இப்ப முக்கியமா என்னன்னா நானே கடவுள்னுட்டு சொல்லி ஒரு எண்ணம் வரும்போது தான் அந்த ஃபோக்கஸிங் வந்து ஈஸியாக கிடைக்கிறது நல்லா இருக்கும். நான் கடவுளோ இல்லையோ வேலைச்சியம் இருந்தாலும் நாமளே கடவுள்னுட்டு சொல்லி நினைக்கும் போது ஒரு தன்மையில ஒரு அதிகமான ஒரு அபிமானம் ஏற்படும். ஏற்படும் பொழுது நாமளே ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒரு இம்பார்ட்டண்டான போது அது அதுல நம்ம கவனிக்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் ஏற்படும். இப்போ உதாரணமா ஒரு நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம் யாரோ ஒருத்தர் இங்க வந்துட்டு போறாருன்னு சொன்னா நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் வந்துட்டு போனாலும் நமக்கு ஒரு பெரிய விஷயமா அதுல கான்சன்ட்ரேஷன் இருக்காது. தெரியாது அவர் வேலையை பண்ணிட்டு போட்டு போறாருங்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல என்னன்னு சொன்னா இப்ப இந்த ஒரு நம்ம யாரோ ஒரு பெரிய ஆள் நினைக்க அவர் பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சு ஒரு பெரிய ஒரு ஆள் நினைச்சிட்டு இருந்தான்னு அவர் இங்க வந்துட்டாருன்னு சொன்னா நமக்கு இங்க உள்ளதெல்லாம் மறந்து போயிடும். நம்ம கவனம் முடிச்சு அவர் மேலதான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னா இந்த நான்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்டா ஒரு ரோல் கொடுக்கும். நீங்க ஒரு கருத்தாவில இந்த நான்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கும். உங்களுக்கு எது இம்பார்ட்டண்டா தெரிஞ்சோ கடவுள் தான் இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால எல்லாருமே உயர்ந்தது கடவுள். இந்த நான்கிறது கடவுளே இந்த நான்கிற ஒரு அம்சத்துல வந்து செயல்படுது. ஏன்னா இதுல இது வந்து
சாஸ்திரங்களுமே என்ன சொல்லுதுன்னா நமக்கு தெரியக்கூடிய ஃபீல் பண்ணக்கூடியதுல ரொம்ப ஒரு மையப்புள்ளியா இருக்கிறது இந்த நான்கிற உணர்வு தான் மையப்புள்ளியா இருக்கு. அதுவும் இந்த நான்கிற உணர்வுக்கு அடுத்துதான் மற்றதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கு. இந்த நான்கிற ஃபீலிங் தான் இருக்கிறதே மையமா இருக்குங்கிறதுனால அதுக்கு வந்து அந்த அதனால அதுதான் ஒரு எல்லாத்துக்கும் நியூக்ளியஸா இருக்கிறதுனால உலகத்துக்குமே பிரபஞ்சத்துக்குமே நியூக்ளியஸா அதுதான் இருக்குது, அதுதான் இனிதெல்லாம் இருக்குது, அதுதான் பணம் போடலாம் இருக்குங்கிற மாதிரி அதுக்கு எந்த அளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த தியானத்துல உட்காருங்களோ அந்த அளவுக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் விஷயம் சொல்லப்போனா இப்ப ரொம்ப கூட நான் யாருமே விசாரிச்சுனே அதுல போனீங்கன்னு சொல்லுவாரு. ஆனா நிறைய பேர் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தூக்கம் தான் வருதுன்னுவாங்க. அதனால அதுல நானே கூட பண்ணி பார்த்துருக்கேன், எனக்கு அந்த ஒரு ஈடுபாடு வரல. தேனிசாமியுடைய அணுகுமுறைக்கு வந்த பிறகு அந்த நீதியை கடவுள் கடவுள்னு சொல்லி சொல்லி எனக்கு அதுல ஒரு மனம் ஈடுபாடு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நானே கடவுளுங்கிற ஒரு உணர்வோட இருக்கும் பொழுது கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் நல்லா கிடைச்சது. கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறது முக்கியம். அந்த கான்சன்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம அந்த இதுல அந்த நான்கு உணர்வுகளே நீ கண்ணை மூடிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கவனமே போயிட்டு இருக்கோம். பிறகு நீங்க அதுல ட்ரைனிங் ஆன பிறகு நீங்க உட்கார்ந்து கூட பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பவுமே நம்ம உணர்வு வந்து அதுலயே குறிஞ்சிடும், நான்கிற உணர்வுகளே குறிய ஆரம்பிச்சிடும். இப்போ நான்கிற உணர்வுகளே குறிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அது வந்து கொஞ்சம் வைப்ரேட் பண்ற மாதிரி எல்லாம் தெரியும். இந்த நான்கிற உணர்வு வைப்ரேஷன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். உடல் மனசு குளிச்ச உணர்வு எல்லாம் ஏற்படுற மாதிரிலாம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கும். அதுல வந்து நீங்க உங்களுக்கு என்ன எது மேல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு அந்த மாதிரி சில சித்துக்கள் மேல உள்ளவங்களுக்கு சித்துக்கள் கூட மாறும். அந்த மாதிரி சில நம்மளுக்கு அதே மாதிரி தெரிஞ்ச ஒருத்தர் இதை பண்ணிட்டு அவருக்கு சித்துக்கள் மாமாயிட்டது. ஆனா அது வந்து என்ன ஆயிருந்ததுன்னா அந்த சித்துக்கள் வந்தே பிறகு அவரை வேலைங்கே பண்ணிட்டு போயிட்டு அந்த ஒரு சரியான லைன்ல வராது வந்து வேலைங்கே போக வேண்டிய ஒரு தன்மை கூட்டிட்டு போயிட்டது. அதனால சித்துக்கள் வந்து பிராக்டிக்கலா டெக்னிக்ஸ் கொடுத்தோம். அதனால அந்த இதுகள் அந்த ஆர்வம் உள்ளவங்களுக்கு அது வந்து தியானத்துல பண்ணியா அந்த ஆர்வம் உள்ளவங்களுக்கு அந்த சித்துக்கள் தான் கிடைக்கும். அது அவங்களுடைய இதை பொறுத்திருக்கு. மொத்தத்துல வந்து சித்துக்கள் மேல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறது நல்லது. எனக்கு சித்துக்கள் கிடைச்சாலுமே நிறைய பிரச்சனைகள் தான் கிரியேட் பண்ணுது. இதுல வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. ஐயா இப்போ நான்கிற உணர்வுன்னு சொல்றப்போ கண்ணை மூடி ட்ரை பண்றாங்க எங்க ஃபோக்கஸ்னே தெரியலங்க. எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது கேட்டாதான் திருப்பி நான் வர மாதிரி இருக்கு. இல்லைன்னா நான் நம்ம இருக்கிறோம்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, இப்போ நான் இருக்கிறேன் அப்படிங்க அந்த ஃபீல தான் நீங்க சொல்றீங்களா? நினைக்கோ ஒரு டிஃபால்ட்டா எங்க பண்ணலாம் முடியல. அதே நேரம் அப்படி கண்ணமுக்கு உட்காந்துப்ப ஏதோ சவுண்ட் கேட்டதுன்னா திருப்பி அது ரொம்ப இதுவா தெரியற மாதிரி இருக்கு. அப்ப நீங்க சூப்பர்ஃபிஷியல் சொல்றது அப்ப அந்த ஒரு சவுண்ட் கேட்கும் போது ஒண்ணு வருதுன்னா அப்ப நம்ம அந்த டைம் எப்படி எதை எடுத்துக்கிறது? அதுக்காக தான் அந்த போக்கஸிங் கிடைக்கிறது ஈஸியா இருக்கிறதுக்காக தான்
அந்த நான்கிறத வந்து ஒரு முக்கியமான பொருளோட கொஞ்சம் அசோசியேட் பண்ணிடணுங்கிறது. அப்படியே அசோசியேஷன் முக்கியமே கிடையாது, நான் தான் முக்கியம். இந்த நான்ல நமக்கு வந்து கவனம் கிடைக்காம அங்கேயும் அந்த கடமை வந்து சவுண்டு கேட்டதுன்னா சவுண்டு கேட்டாலுமே கூட உங்களுக்கு இதுக்கு முக்கியத்துவம் இருக்கும்போது இங்கதான் போயிடும், சவுண்டுக்கு முக்கியத்துவமா போயிடும். இப்ப இது வந்து நீங்க தியானம் பழகும் பொழுது நீங்க கொஞ்ச நேரத்துக்கு அதெல்லாம் எதெல்லாம் கேட்டுக்கிட்டோங்கிற மாதிரி ஒரு நிலையிலாம் நீங்க உங்களை ஒதுக்கி வச்சு நீங்க உட்காருவீங்க. ஒதுக்கி வச்சு உட்காரும் போது அப்ப வந்து நமக்கு தியானம் தான் முக்கியம், அப்படியே மற்ற சவுண்டோ நம்மளெல்லாம் முக்கியம் இல்லை. இப்ப தியானத்துல எது முக்கியம்னா இந்த நான்கு உணர்வு மட்டும்தான் முக்கியம். இந்த நான்கு உணர்வுல நீங்க ரொம்பவும் தேடிக்கிட்டு அலைய வேண்டியதில்லை. எது ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு நான்கிறது லொக்கேட் ஆகுதோ அதை மட்டும் இது பண்ணா போதும். இப்ப இல்லாம உதாரணம் நம்ம இந்த புத்தகம் போட்டிருப்போம். இப்ப ஒருத்தர் வந்து நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு சொல்லி ஒருத்தர் வந்து உங்களை பார்த்து வணக்கம் போடுறாரு. வணக்கம் போடுறதுன்னா உங்களுக்கு அவருக்கு அதிகமாகவே இல்லை. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு பின்னால யாரோ வந்துட்டு கேருவோம், அவருக்கு போடுற வணக்கம் தான் உங்களுக்கு போட்ட மாதிரி தருவோம். பின்னால எட்டி பார்த்தா பின்னால ஒருத்தருமே காணும். சரி அப்ப நான் உங்களுக்கு தான் வணக்கம் நீ சொல்லி நீங்க உங்களை எடுத்துக்கிறீங்க இல்லையா. அந்த மாதிரி நீங்க உங்களை தான் மீன் பண்ணலன்னு சொல்லி வேற யாரையா தெரியக்கூடாது. சூப்பர்ஃபிஷியலா தெரியுற நான் வந்து உண்மையான நான் இல்லை, எங்களுக்கு டீப்பர் நான் ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. எது ரொம்ப மேம்பாட்டா மேலோட்டமா தருமோ அந்த நானை மட்டுமே நான் நீங்க எடுத்துக்கிட்டோம். அதனால நானை தேடி அறியக்கூடாது. ஏன்னா நம்ம பிறகு தேடுறதுக்கே நேரம் கான்சன்ட்ரேஷன் எங்க வரப்போகுது. அதனால நமக்கு எது கிடைக்கிற நானே நீங்க நானிட்டு எடுத்துக்கணும். சூப்பர் விஷயம் நான் டீப்பர் நானிட்டு ஒன்றும் இருக்காதபடி எது அவைலபிள் நான் அவைலபிள் நானும் எடுத்து அந்த அவைலபிள் நானுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். நான் வந்து நான் ஃபீலிங்கே வரலன்னா எப்படிமே உங்களுக்கு நான்கிட்ட ஒரு உணர்வு வராதான். உங்க பேரு பர்சனாலிட்டி தனியில் தான் சரிங்க. இப்ப எப்படிமே நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு நான் மூச்சு பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து விழிக்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உணர்வு வருது, அதுக்கப்புறம் அது நமக்கு சகசம் ஆயிருது, அதை வந்து தனியா வந்து உணர முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நான்கிற ஒன்று ஒரு சாமி மாதிரி கற்பதம் பண்ணிக்கணுமா. இப்போ நம்ம ஒரு சாமி ஆப்போசிட் ஒரு சிலையை வந்து சாமியாக நினச்சி கும்பிடுறோம், அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற அந்த நான்கிற உணவை கற்பிதம் பண்ணி அதே சாமிங்கிற நினைக்கிற மாதிரி தியானம் பண்ணுமா. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் வந்து உங்களை திட்டிடுறாரு, உங்களோட இடத்துல வலிக்குது, எங்கே வலிக்குது, எங்கேயோ இடத்துல வலிக்குதுலாம், உள்ள வலிக்குதுலாம், உங்க வலிக்கிற பாயிண்ட் தான் அது, ஏதோ இடத்துல ஒரு ஃபோக்கஸிங் ஆகுது. ஒருத்தர் வந்து அவங்கள பிரைஸ் பண்றாரு, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கிழிவுக்கு ஏற்படுது, அது எங்கே ஏற்படுது, அதெல்லாம் நான் நான்கிறது ஏதோ ஒரு மையப்புள்ளி. அதாவது உங்க உணர்வுல ஒரு மையப்புள்ளியாங்க இருக்கு, அந்த உணர்வுல ஒரு மையப்புள்ளி உடம்புக்குள்ள ஒரு பகுதியா நினைக்க வேண்டாம். நீங்க அந்த ஒரு உணர்வு எங்கேயோ வருது, நான் சொல்லி ஒரு உணர்வு உங்களை நீங்க நான்கிட்ட எடுத்துக்கிறீங்க, உங்களை காயப்படுத்திட்டாங்க, ஒரு பரவச உணர்ச்சி சமயம் வர்றது கிடையாது, ஆனா ஒரு சில சமயம் வருது. இப்ப அந்த பரவச உணர்ச்சியில கான்சென்ட்ரேட் பண்ணுமா, இல்ல உங்களுக்கு அந்த நான்ல தான்
எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணாத இருக்கும்போது தான் அந்த நான்ன்ற உணர்வே வருது. எதுலையுமே கவனம் செலுத்தாத போது, எதுவுமே செலுத்தாத போது அந்த உணர்வுங்கிறது அதான் நான்னு தெரியுது. அதான் யார் கரெக்டா ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது இந்த சம்பவங்களை பாதிக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலிங் வரல, ஏதோ ஒருத்தர் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படுதுங்கிற மாதிரி ஒரு நாள் வந்து ஏற்படுது இல்லையா? எனக்கு தான் ஏற்படுது, எனக்கு தான் வலிக்குதோ, என்னை தான் சொல்றாருங்கிற மாதிரி ஒரு ஒரு எவ்வளவு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட் தான் இப்ப இது வந்து அந்த அதாவது நீங்க அதை தேடி தேடி அடையக்கூடாது. நான்கிறத தேடிட்டு அடையிறதுலயே பிறகு அதுல இல்லையா எனக்கு தெரியுது இல்லாத போது ஒரு விழிப்புணர்வு மாதிரி வருது. சரி, எதுவும் உங்களை வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோக்கஸிங் பாயிண்ட் இருக்கு, ஒரு நான் கிட்ட சொல்லி உங்களுக்கு எங்கேயாவது தெரியுதுன்னா அந்த நான்கிறதுனால கவனிக்கணும், மேல கவனம் வச்சு அதுலயே அட்டன்டிவா இருக்கணும். வேற எங்கேயும் கவனம் போடாம பிடிச்சு அங்க வந்து விட்டுருவோம். சொல்ற மாதிரி பாதிக்கும் போதுதான் தெரியுது, மத்தபடி தெரியுது. சரி, எப்படினாலுமே நீங்க உங்களை ரெகனைஸ் பண்ணும் பொழுது நீங்க நான்ங்கிறது வந்து உங்களை நான் சொன்னீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல பயன்படுற மாதிரி தெரியலையா? இப்பவுமே வந்து அந்த சிச்சுவேஷன் இருக்கட்டும், சிச்சுவேஷன் இல்லாமலேயே நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு உணர்வு உங்களுக்குள்ள ஓடிட்டு தான் இருக்கு, ஒரு தாட் ஃபார்ம்ல ஏதோ ஒரு உணர்வு ஓடிட்டு இருக்கு. தாட் ஃபார்மே இல்லையா? நம்ம தாட் இருக்கும் பொழுது உணர்வோட சேர்ந்ததுதான் தாட்டு, வெறும் தாட்டுங்கிறது உணர்வு இல்லாத தாட்டு கிடையாது. ஒரு தாட் வந்து ஒரு உணர்வோட ஒரு தாட்டு ஓடிட்டு இருக்கு, அந்த உணர்வை நீங்க ஃபீல் பண்ணதுன்னு செய்வீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஃபீல் பண்ணதுன்னு செய்வீங்க. எனக்கு தான் அந்த தாட்டு வருதுன்னு சொல்ற மாதிரி ஒரு இடத்தான் இருக்கதான் செய்யுது. அந்த தாட்டே வந்து ஒரு தன்னை வந்து நான் சொல்லி ஒன்று காட்டிட்டு தானே இருக்கு. ஃப்ளோலயே இருக்கிறதுனால அங்க ஒரு இந்த சின்ன நான் வந்து இல்லவே இல்லையா? அப்ப திடீர்னு நான் ஃபோகஸ் பண்ணுன்னு சொல்லும் போது அது ஏன்னா ரொம்ப டஃபா ஒரு ஜாப் மாதிரி இருக்குது. சாதாரணமா நீங்க அப்படி பண்ணி விட்டீங்க, நீங்க பிசினஸ் தான் பண்ணிருக்கணும் கண்டிப்பா, எங்களுக்கு அது லாய்க்கே இல்ல சுத்தமா, அது இல்லவே இல்லைங்க, இருக்கிற ஃபீலே இல்லைங்கயா. அப்ப நீங்க திருப்பி போய் இருப்ப கொண்டு போய் வைக்கிற மாதிரி இருக்கும் போது ரொம்ப தவிக்கிற மாதிரிதான் இருக்கு. ஒரு சாதாரண ஒரு மனதான நினைக்காதபடி அது ஒரு அப்சல்யூட் பீயிங்ங்கிற மாதிரி உங்களுக்கு மக்களுக்கு தகவையான கேள்வி நீங்க உங்ககிட்ட கேக்குறப்ப அது அவங்களுக்கு அப்சர்வ் ஆகும். இப்போ இந்த முறை கிளாஸ் முடிட்டு ஐயா எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஆடியன்ஸுக்காக இது வந்து டைம் டியூரேஷன்ங்கிறது நம்ம உங்களுடைய கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி ஏன்னா உட்கார்ந்து பண்ற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் இது பண்ணி ஒரு நாளைக்கு ஒரு தடையோ ரெண்டு தடையோ பண்ணி பண்ணணும். அரை மணி நேரம் அரை மணி நேரம் அமைதியான உணர்வு காணக்கூடாது. உணர்வு மூலமா வரக்கூடிய உணர்வு வந்து அது ஒரு வெளிப்பாடு தன்னுடைய யாருக்கு வருதுங்கிற மாதிரி நம்ம எனக்கு வருதுங்கிற ஃபீலிங் தான் அது உணர்வுங்கிறத விட எனக்கு நான்கிறதா இம்பார்ட்டன் சார், எனக்கு வர்ற எங்க அனுபவங்களுக்கு இம்பார்ட்டன் சார்.
ஒத்து போற மாதிரி வார்த்தையா நீங்க சொன்னீங்கல்ல முதல்ல, இப்போ இந்த நீச்சல் கத்துக்கிறவங்கள கத்துக்கிற வரைக்கும் அது பயிற்சியா இருந்து அது முடிஞ்ச உடனே அது சகஜ நிலைக்கு வந்துருக்கு. நம்ம திரும்பவும் கத்துக்கும் போது இந்த காலை எப்படி பண்ணணும், கையை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கடைசியில் கத்துக்கின உடனே குச்சம்னா ஆட்டோமேட்டிக்கா அது தானா எதுவுமே வராம இயற்கையாவே நடந்துருக்கு. அந்த மாதிரி சகஜ நிலைக்கு இது வந்துருன்னு சொல்றீங்க. மகிழ்ச்சியோட முதல்ல அந்த நான்கு கண்டுபிடிக்கிறது ஒரு கஷ்டம் இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா
இப்ப அதுலயே ஃபோக்கஸ் எல்லாம் மைண்ட் வரதுல போச்சுன்னா திரும்ப எப்படி அதை இது பண்ணணும்? அதாவது உங்களுக்கு வந்து அது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு சுலபமா இருக்கிறது தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இறைவனே இறைவனையே பார்க்குறோம், இறைவனை தான் ஃபீல் பண்ணுறோங்கிற மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு அட்டென்ஷன் அதிகமாயிடும். அதை மாதிரி போக்குறது ஃபோக்கஸ் பண்ணுறது ஈஸியாயிடும். ஃபோக்கஸிங் பாயிண்ட் கிடைச்சதுக்கு பிறகுன்னு அப்புறம் அந்த அந்த ஃபோக்கஸிங் பாயிண்டே வந்து உங்களை அப்படியே சாப்பிட்ற மாதிரி பெருசாயிடும். அப்புறம் அதுக்கு பிறகு நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கிட்ட போனோன்னா உங்களுக்கு விளங்கிடாது, நீங்க வெளியே வர முடியாது. நீங்க போகணுமே அவசியம் இல்லை, அதுவே உங்களுக்கு விழுத்துரும். அதனால அதுதான் உங்களுக்கு வெளியே வர்றதுதான் கஷ்டம், உள்ள போறதுலாம் ஈஸி தான். அதுவே உங்களுக்கு விழுத்துருக்குது, அதுவும் இழுத்துட்டு வா வாடி கூப்பிட்டு இருக்காது, அதுவே வைப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம். அதனால அது வந்து நீங்க தேட வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே வைப்ரேட் பண்ணி உங்களுக்கு இழுக்க ஆரம்பிக்கும். நீங்க உங்களுக்கு இடம் கொடுத்தா போதும், அது உங்களுக்கு கொண்டு போயிடும். அது வந்து நீங்க அதுல இருந்து இது பண்ண போகாம இருக்கிறதுக்கு அதை விலகி போறதுல இருந்து வர்றதுங்கிறதுலாம் அதெல்லாம் பிகினிங் அது பிகினிங் தான். என்னன்னா ஃபோக்கஸிங் பாயிண்ட் கிடைக்கிற வரைக்கும் தான் நீங்கள் வந்து பிரம்மமே அது ஆண்டவனே அதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. முக்கியத்துவம் கொடுத்தா முக்கியத்துவம் கொடுத்த பிறகு அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஐக்கான் அந்த அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். வைப்ரேட் ஆக ஆரம்பிச்ச பிறகு அது கண்டுபிடிக்கிற கஷ்டம் தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு சுவிட்ச் போடுற வரைக்கும் தான் ஒரு விளக்கு எங்க இருக்கு என்னங்கிறது சுவிச் சுவிட்ச் லைட் எரிஞ்சவங்க நீங்க அந்த இடம் தான் ஈஸியா தெரிஞ்சு அந்த லைட் அந்த லைட் எல்லாம் அந்த மாதிரி ஈஸியா இது ஐயா சொன்ன மாதிரி இந்த என்னுடைய பாடி ஒன்றில் தான் ஃபஸ்ட்டு கவனம் போச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் தெரியுதோ இல்லையோ நான்ன்றது வந்து ஒரு இது ஈஸ்வரன் ஏதோ ஒரு நமக்கு முக்கியமான ஒரு அம்சம்னு நினைக்க ஆரம்பிச்ச உடனே முதல்ல கொஞ்ச நேரம் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த அதோட இது வந்து இந்த இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் வருது. அது வந்து நம்ம அந்த பழக்கம் இல்லாதனால வந்து முதல்ல கொஞ்சம் ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கு. அது கரெக்டுங்களா ஐயா? அது கேட்டு சொல்லுங்க. இப்போ நீ நிர்விகற்ப தியானம் சொன்னா ஃபோக்கஸிங் ஆஃப் அட்டென்ஷன் ஏதோ ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி. அது வந்து தியானத்தை சொல்லி கொடுத்தான் தியானத்தை சொல்லி கொடுத்தா ஸ்ட்ரைக் பண்ணுது. தியானத்தை கடந்து போறதை விட்டுட்டு தியானத்துக்குள்ளே இருந்து என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லி இந்த சர்வரூப அதாவது இது பார்த்தீங்கன்னா நிர்விகற்ப தியானம்ங்கிறது வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன். அந்த விகற்பம்னாலே வேறுபட்டு இருக்கிறத விகற்பம்னு சொல்றது, மாறுபாடு வேறுபாடுங்கிறதெல்லாம் விகற்பம்னு சொல்றது. விகற்பமே இல்லாம ஒரே இடத்துல ஒண்ணு மட்டும் செலக்ட் பண்றதுனால நிர்விகற்பம் சொல்லி பேரை கொடுத்து நிர்விகற்ப தியானங்கிறது அந்த ஃபோக்கஸிங் ஆஃப் அட்டென்ஷன்ங்கிற மாதிரி கான்சன்ட்ரேஷன் இந்த நான்கிற உணவுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுங்க நீ சொல்றது அது ஒரு வகையான தியானம். இப்போ இது வந்து நீங்க விகற்பத்தோடங்கிறது வந்து பல விதமான இதுகளோட கலந்துகிடுறதுங்கிற மாதிரி. இப்போ இதுதான் என்னன்னா இது லைஃப் லாங்காக நமக்கு எல்லாருக்குமே பயன்படக்கூடியது. இது வந்து சொல்ல போனாங்கன்னா நம்ம முதல்ல ஒரு தியானம் பார்த்தோம், சர்வரூப தியானம் பார்த்தோம், ரெண்டாவது வந்து நிர்விகற்ப தியானம் பார்த்தோம். இதனுடைய ஒட்டுமொத்த ஒரு சம்மரைஸ் பண்ணி இந்த விகற்ப தியானத்துக்கு போகிறது தான். இது வந்து நம்ம லைஃப் லாங்காக நமக்கு இது வந்து நம்ம எந்த தியானத்தோடையும் சேர்றதில்லை. எது எது நிகழுதோ நிகழ்கிறதோட நம்ம இணைஞ்சிக்கிறதோ இது வந்து நம்ம தியானம்னுட்டு பண்ணுறதில்லை. நம்ம என்னென்னலாம் நிகழ்ச்சி வருதோ நிகழ்ச்சியோடு இணைஞ்சிக்கிறது. இப்போ இதுக்கு உதாரணமாக நம்ம என்ன ஒரு டெக்னிக் பண்ணுறதுன்னா இப்போ இந்த ஒரு மாதம் மரமாக அசைய மாட்டேங்குது.
பொதுவாக நாம என்னன்னா ஒரு அசையக்கூடிய மரத்து முன்னாலும் நீங்க கொஞ்சம் உட்காரணும். உட்கார்ந்து அந்த அசையக்கூடிய மரத்தை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களை வந்து நீங்க கொஞ்சம் அதுக்கு சஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் சஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த மரத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது அசைவதை நீங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச நேரம் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து அந்த மரத்தோட ஐடென்டிஃபை ஆகி இணைஞ்சிடுவீங்க. இணைஞ்ச பிறகு நீங்களே அந்த மரமா இருந்து அசைற மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படும். அப்படி கொஞ்சம் அமைதியா இருந்து அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஃபீலிங் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதே மாதிரி இப்போ நாங்க என்ன வந்துச்சுன்னா அந்த கடற்கரையில உட்காந்துட்டு கடல் அலைய பார்த்துட்டே இருக்கிறது. கடல் அலைய பார்த்துட்டே இருந்தாங்கன்னா நாமளே அந்த அலையாவே மாறிடும். கொஞ்ச நேரத்துல அந்த நாமளே அலையாவே மாறி அலையாவே அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படும். அதுல வந்து என்ன இருந்துட்டு சொன்னா அந்த நம்ம எதை பாக்குறோமோ அதோட நம்ம இணையக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைவு ஏற்படும். உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நீங்க ஒரு சினிமா பாக்குறீங்க. சினிமா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கதாநாயகனும் வில்லனும் சண்டை போடுறாங்க. கதாநாயகனும் வில்லனும் சண்டை போடும் பொழுது வில்லன் வந்து கதாநாயகன் அடிச்சானா நமக்கு நம்ம அடிச்ச மாதிரி ஒரு வலி ஏற்படும். அதே மாதிரி கதாநாயகன் வந்து வில்லன் அடிச்சாங்கன்னா நாமளே வந்து இந்த வில்லன் அடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்ப இந்த மாதிரி ஒரு தியானத்துல நீங்க ஈடுபட்டு நீங்க அதை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களே ரெண்டுமாவும் மாறிடுறீங்க. நீங்களே வில்லனா இருந்து வில்லன் கதாநாயகன் அடிக்கிற மாதிரியே ஃபீலிங் ஆயிடும். அதே மாதிரி நீங்களே கதாநாயகனா இருந்து வில்லன் அடிக்கிற மாதிரியோ அல்லது அடியை தாங்குற மாதிரியோ அதாவது வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு செலக்டிவ் அங்கே ஏற்படாது. ஒரு செலக்ஷன் ஏற்படாதபடி நீங்கள் எது எது நிகழ்வுதோ அதோட நீங்கள் மீங்கிள் ஆகிற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒருத்தர் வந்து யாராவது உங்கள்கிட்ட பேசுகிறாரு, அவர் அமைதியாக பேசினாலும் சரி கோபமாக பேசினாலும் சரி நீங்கள் அந்த தியானத்தோட இருக்கும் பொழுது அது உங்களை ஒன்றுமே பண்ணாது. அதுவாகவே நீங்கள் அவர் அவராகவே மாறிடுவீங்க. நான் அவராகவே மாறி அவரோடவே பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ இதே மாதிரிதான் என் ஒருத்தர் நம்ம கூட இருந்த சத்சங்க உறுப்பினர்கள் ஒருத்தர் அவர் வந்து வாயத்திறந்தான் மூட மாட்டார். இதுக்காக பேசிக்கிட்டே இருப்பார். அப்போ அவர் என் ஒரு நாள் கேட்டார், நான் ரொம்ப பேசுறேன்னா உங்களுக்கு எதுவும் போர் அடிக்குதான்னு கேட்டார். கவனிச்சா அதெல்லாம் போர் அடிக்கும். நான் வந்து எப்படி பேசுறாங்களோ நீ என்ன பேசுறாங்கிறதா எனக்கு கவனம் கிடையாது. அதனால நீ பாட்டு பேசு தாராளமா பேசலாம், ஒன்றும் பிரச்சனைங்கிற மாதிரி. அதாவது மாதிரி சில இதுகள்லாம் நம்ம அந்த மாதிரிலாம் இப்போ இதே மாதிரி நாங்கள் அட்வகேட் ப்ரொஃபஷன்ல இருக்கும்போதும் இந்த மாதிரி கேசஸ் நிறைய வரும். இந்த தியானம் இருந்தா மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும், இல்லைன்னா தலைவடிச்சு போயிடும், இல்லைன்னா அவங்களுக்கு நமக்கு சண்டை தான் வரும். இதை சொல்லாதுன்னு சொல்லி இது ஏன் சொல்றான்னு சொல்லி சண்டை தான் போட வேண்டியிருக்கும். இதுனா கொஞ்ச நேரம் அவங்கள பேச விட்டு அப்புறம் அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க கொஞ்ச நேரம் பேசி, அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கேள்வி ஆரம்பிக்கிறது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி சில இதுகளுக்கு இது உதவியா இருக்கும். லைஃப்ல நம்ம வந்து பல விதமான இதில் சந்திக்கிறோம். அப்ப இந்த தியானத்தோட நீங்க இது பண்ணும்போது என்னன்னு சொன்னா நீங்க எந்த சூழ்நிலையும் நீங்க பேஸ் பண்ணிக்கலாம். நீங்க பாட்டு பேசு சொல்லி விட்டுட்டு நாம நம்ம தியானத்துல போயிடலாம். அப்போ இது வந்து என்னன்னா எந்த விகற்பம் எப்படி இருந்தாலும் அந்த விகற்பத்தினால நாம பாதிக்கப்படாத ஒரு நிலைக்கு போயிடும். இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு ரிசெப்டிவாகவும் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாகவும் ஒன்லி த பர்சன்கிற மாதிரி எந்த செயல் நடக்கும் அந்த செயலோட செயலாக நம்ம இணைஞ்சிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு தன்மை கொடுக்கும். இது சம்பந்தமாகவும் ஏதாவது ஒரு கேள்வி இருந்தா கேளுங்க. இந்த மரத்தோட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறத வந்து நீங்கள் வீட்டில் போய் அல்லது இறங்கியோ போய்யோ நீங்கள் பாருங்க. கேள்விக்கு டைம் இல்ல, அதெல்லாம் முடிச்சே போறது. ஒரு நிமிஷம் வந்து மெடிடேஷனுக்கு டைம். ஆமா இதை பார்க்கணும்னா உங்களுக்கு கேள்வி கேட்குற வாய்ப்பு கிடையாது.
சரி, நான் கேள்வி கேட்கலாம். அசைவ பத்தி சம்பந்தம் இல்லைங்கய்யா, நான் கேக்குறது வந்து இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு சத்தம் கேட்டாலோ இல்ல எது கேட்டாலும் அதோட எனர்ஜிக்கிறதுன்னு சொல்றீங்கல்ல, இப்போ யாராவது பல்ல கடிச்சா கூட நமக்கு கூசம் இல்ல, ஒரு அந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு இது இருக்கும். அப்போ வந்து அந்த இடத்தை விட்டு ஒண்ணு விலக தோணும், இல்ல நம்ம வீட்டு ஆட்கள்னா கண்ட்ரோல் பண்ண தோணும், அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த தியானம் அந்த இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ அங்க அது சகிப்பு தன்மையா அதை பாக்கணுமா, இல்லைன்னா அதோட இணைஞ்சுக்கிறதுங்கிறத நீங்க எப்படி மீன் பண்றீங்க? அதாவது இணைஞ்சுக்கிறதுங்கன்னா நீங்களே அந்த நபராகவே மாறிடுறீங்க, பல்ல கடிக்கிறவராகவே நீங்களே மாறிடுறீங்க. என்ன பண்றாரோ அவராவே இருந்து நீங்க அந்த செயலை, நீங்களே அந்த செயலை செய்யற மாதிரி மாறிடுறீங்க. நீங்க வேற அவர் வேறலாங்கிற ஃபீலிங் வந்து டிஃபரன்ஸ் இருந்ததுன்னா அதை கம்மி பண்ணிடுமா? இது வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு மரம் அந்த மாதிரி ஃபேன் அந்த மாதிரி இல்லாம ஒரு இண்டிவிஜுவல்ஸா அப்ளை பண்ணி பார்க்கும்போது, இப்ப இவங்க சொன்ன மாதிரி அந்த இன்னொருத்தவங்களை சுத்தி பார்க்கும்போது அந்த அவங்க பல்ல கடிக்கிறதோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளே அது வாழும்போது நம்மளும் அது ஆயிட மாதிரி அதை பார்க்கும்போது அப்ப அவங்க நம்ம அவன் அந்த மேல இருக்க ஒரு வெறுப்பு கம்மியாயிடும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு ஒரு ஒருங்கிணைவு ஏற்படுறது இல்லையா? அப்ப வந்து ஒரு இதுக்கு எதுவுமே வராது, தேவையில்லாத இது உணர்ச்சிகளே வராது. இல்ல அந்த நேரத்துல இவருடைய வால்யூம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், வால்யூம் கூட்டி வச்சிருக்கோம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கரெக்ட் பண்றதுக்கு நீங்க சில நீங்களா உங்களுக்கு சில எமோஷன் எடுத்துக்க வேண்டியிருக்கீங்களா? நீங்க வந்து அக்செப்ட் பண்றதுங்கிறது அது செயலுங்க ஒண்ணுமே கிடையாது, உங்களுக்கு செயல் இல்லாம நீங்க நியூட்ரலைஸ் போயிடுறீங்க. அப்போ அவங்களால எந்த பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படுறது இல்லை. ஆனா அவங்க கரெக்ட் பண்ணணும்ல, கரெக்ட் பண்றதுக்கு நீங்க ஏதோ ஒரு எமோஷனுக்கு வரணும்ல, நீங்க ஏதோ ஒரு எமோஷனுக்கு வராமல் எப்படி கரெக்ட் பண்ண முடியும்? அப்போ நீங்க ஒரு சில எமோஷனுக்கு வரும்பொழுது அந்த நேரத்துல இதை நீங்க கொஞ்சம் குறைச்சிட்டா நல்லது. அந்த நேரத்துல எப்படி போய் தியானம் பண்ணணும்ங்கிறது எல்லாம் இல்லை, அந்த நேரத்துல இருந்து தியானம் பண்ணலாம். பட் இருந்தாலும் அதுக்கு இப்ப தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், நீங்க வந்து எமோஷனாக மாறிடுங்க. நீங்களே அந்த ஃபேனா இருந்து அசைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிடும். அதே மாதிரி அடுத்தவங்க வந்து ஏதாவது ஒரு செயல்பாடுல ஒரு கை அசைச்சா ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்படியே நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களாவே வந்து நீங்க அந்த ஆக்ஷன்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் கிடைச்சிடும். அது நேச்சுரல், நீங்களா முயற்சி பண்ண வேண்டியது அது அதுவாகவே ஏற்படும். கைண்ட் ஆஃப் ஒரு எம்பத்தி மாதிரி வந்துடும். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிளிக் வருது, ஒருத்தவங்களை பத்தி ஒரு கான்ஃபிளிக் வருது, அந்த கான்ஃபிளிக் வரும்போது நம்மளுக்கு அந்த வெறுப்பு வரதுக்கு பதில் அந்த அவங்கள மாதிரி நம்ம நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சுன்னா நம்ம அந்த சிச்சுவேஷன் போயிடுற மாதிரி ஆயிடும், இல்ல அவங்க ஏன் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி ஆயிடுமா? இல்ல அது வந்து என்னன்னா அவங்களுடைய எமோஷனை புரிஞ்சுக்கிற மாதிரி வராது. நீங்களே அவங்களா மாறும்பொழுது நீங்களே அவங்களா இருக்கிற ஒரு ஒரு ஒன்னஸ் தான் கிடைக்க முடியும், அவங்களுடைய எமோஷன் அவங்களுக்கு வரும்னு சொல்ல முடியாது. சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சிச்சுவேஷனை பொறுத்தர வந்து கோபமா ஒருத்தர் கத்திக்கிட்டு இருக்கிறாரு, கத்திக்கிட்டு இருக்கிறாரு வந்து நீங்க அந்த அணுகுமுறையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் அணுங்கிற அர்த்தம் இல்லை, அவருடைய கோபத்தை புரிஞ்சுக்கிறீங்கிற அர்த்தம் இல்லை. அவரால் நீங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆக மாட்டீங்க, நீங்களாவே அவராகவே இருந்துட்டனால நீங்க ஒரு அன்டிஸ்டர்ப் பொசிஷனுக்கு போயிடுறீங்க. நீங்க ஒரு அவங்களே நீங்களாவும் மாறிடுறதுனால நீங்க அவரு வேற நீங்க வேறன்னு இருக்கிற வரைக்கும் தான் அவரு வந்து உங்களை ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். நீங்களே அவராக மாறும்பொழுது அவரால் உங்களுக்கு ஹெல்ப் ஃபீலிங் ஏற்படாது. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கோபம் வந்து நீங்களும் அந்த கோப நிலைக்கு போயிடுவீங்கன்னு சொல்ல முடியும். மாற்றங்களோட மாற்றமா ஒத்திசைவு பண்ணி போறாங்க. மாற்றங்களோட மாற்றமா
நான் அந்த கேள்வியை திருப்பியும் வைக்கிறேன். இப்போ டிராபிக்ல ரோட்ல கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கோம், ஹார்ன் பயங்கரமா யூஸ் பண்றாங்க, ரொம்ப இரிட்டேட் ஆகும், ஹார்னே யூஸ் பண்ண வேண்டாமே, எதுக்கு தேவையில்லாம அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க சொல்றீங்க வந்து அந்த ஹார்ன் பண்ற பர்சனாவே நாம நம்மள எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. யூஸ்வலா எப்படி இருக்கும்னா, என்ன அவசரமோ இல்லைன்னா அவங்க அப்படிதான் கண்டிஷன் ஆயிருக்காங்க அப்படின்னு எம்பத்தைஸ் பண்ணி இவங்க கேட்ட மாதிரி தான் தோணும். அப்போ கொஞ்சம் நம்ம காம் டவுன் ஆகும். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ஹார்ன் அடிக்கிறவனே நானே ஹார்ன் அடிச்சுட்டு இருந்தேன்னா எனக்கு டிஃபரன்ஸ் போயிடுது, அப்ப நான் எம்எல் கோச்சுக்க மாட்டேன், அந்த மாதிரி சொல்றீங்களா? அப்படி எடுத்துக்கலாம். முதல்ல என்னன்னா, சவுண்டையுமே நீங்க சவுண்டோட சேர்ந்து பிரயாணம் பண்ற மாதிரி மாறிடும். ஒரு சவுண்டே நீங்க அந்த அந்த பிரச்சனைக்குரிய ஒரு இதே மேலேயே நீங்க அதுக்கு மேலேயே பிரயாணம் பண்ற மாதிரி ஆயிடும். அது போட்டியை மொழி வந்து ஓடிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஓடுறதோட ஓடுறதா நீங்க போகும்போது இந்த ஹார்ன் சவுண்ட் மேலேயே நீங்க பிரயாணம் பண்ற மாதிரி ஆயிடும். இந்த சவுண்டே நீங்களா மாறுற மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல இப்ப ஹார்ன் சவுண்ட் கேக்குது பயங்கரமா, சவுண்டே நீங்களே சவுண்ட் ஆயிடும். அதே மாதிரி இப்போ ஒரு நாய் வந்து நைட்ல குலைச்சிட்டு இருக்கு, தூக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுது. அந்த சவுண்ட் வந்து நீங்களே வந்து அதே நீங்க அந்த சவுண்டாவே மாறிட்டீங்கன்னு சொன்னா நாய் குலைக்கிறதே உங்களுக்கு தலாட்டு மாதிரி மாறிடும். ஒருங்கிணையணும். நீங்க வேற அது வேற இல்லாத நீங்க அதோட இணைஞ்சிக்கணும், மக்கள் அதோட சேர்ந்த இணைவு ஏற்படும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒண்ணும் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் கூட இருக்கலாம், நீங்க இணைஞ்சிக்கிறதுதான் முக்கியம். ஒருவேளை இந்த இதனாலதான் ஜே கேக்கு அந்த மாதிரி அது பாக்குற பொருளும் அதனாலதான் வருது அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த இருக்கலாம் காணப்படும் பொருளும் காண்போம் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பயிற்சியா பண்றதுங்கிறது பயிற்சி பண்றது. அதுக்கப்புறம் நமக்கு வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கும். பிரவாகம் வந்து வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சில இடத்துல அந்த மாதிரி சாதாரணமாவே நீங்க சொல்ற மாதிரி நடக்குது இல்ல, சாதாரணமாவே ஃபோக்கஸிங்கே பண்ணாம ஃபோக்கஸிங்லாம் பண்ணாமே இப்போ நமக்கு சாதாரணமே ஒருத்தவங்க இருந்து ரொம்ப சத்தம் போட்டுருந்தா கூட நம்ம சாதாரணமா அவங்க பார்த்துட்டு பேசாம இருக்கிற மாதிரியே சாதாரண இருக்குது. அதனால கேட்கலாம் வந்து பிரவாகத்தினால அந்த மாதிரி இடத்துக்கு வரமா இல்லாட்டி இந்த பயிற்சி நடக்கு வரமா? இப்போ வந்து அந்த பயிற்சி வந்ததுன்னு சொன்னா அது வந்து பிரவாகத்துல இல்லாதவங்களுக்குமே கூட பயன்படும். உலகத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு வேலை அப்படி வந்ததுன்னா அது இப்ப நாங்களும் என்னை பொறுத்தவரைதான் நான் இந்த பயிற்சியை கடந்து வந்துருக்கிறோம். இப்ப நீங்க இந்த பயிற்சிக்கு வராதவங்களுக்கும் அந்த நிலை ஏற்பட்டுருந்தீங்கன்னா அது பிரபாகத்தினுடைய விளைவுன்னு எடுத்துக்கலாம். நம்ம இருக்கிறது வந்து சென்னையில இருக்கோம், இங்க வந்து மரங்கள் அதிகமா கிடையாது. மரங்கள் இல்லாம வேற எப்படி ஆப்ஜெக்ட் மூவிங் மூவிங் ஆப்ஜெக்ட் எதையும் பார்க்கணும். ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா உள்ளத பாக்குறத விட கொஞ்சம் ஸ்லோ மூவிங் ஆப்ஜெக்ட் நீங்க பார்க்கணும். கார் ஓடுறத விட நீங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கலாம். ஃப்ளைட் பறக்குது, ஃப்ளைட் பறக்குறத கூட நீங்க பாக்கலாம். அதாவது ரொம்ப கொஞ்சம் ஒரு ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது மேட்ச் ஆகாது. கொஞ்சம் ஸ்லோ மூவிங்ல உள்ளதுல எதையாவது பார்க்கலாம். பகல்ல நீங்க ஃப்ளைட் மூவாத கூட பார்க்கலாம். அது ரொம்ப ஃபாஸ்டா போகாது, ஃபாஸ்டா தான் போகுது, நம்ம கண்ணுக்கு அது மட்டும் போற மாதிரி தான் தெரியும். அந்த இதை கூட நீங்க பார்க்கலாம். அதை கூட நீங்க கொஞ்சம்
ஹோம் ஒர்க்கு போயிடலாமா? தேங்க்யூ ஐயா. உங்களுக்கு எதுவும் கேள்வி இருக்கா? இல்லைங்க. சரி, நன்றி. முதல்ல வந்து நம்ம வந்து சர்வரூப தியானம். சர்வரூப தியானம் சொல்லி சொன்னா உங்களுடைய அஞ்சு புலன்களையும் வந்து நீங்க வைடு ஓப்பனா திறந்து வச்சு எதையுமே செலக்ட் பண்ணாம எல்லாத்தையுமே இது அந்த அஞ்சு புலன்கள் மூலமா என்னென்னலாம் வளர்றோம், அதே மாதிரி மனம் இருக்கக்கூடிய ஆறாவது புலன் மூலமா வரக்கூடிய தாட்டு உணர்ச்சிகள் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையுமே டோட்டல் ரிசப்டிவா இருக்கிற ஒரு தன்மையில இருக்கிறது வந்து சர்வரூப தியானம்னு நம்ம சொல்லுவோம். இந்த சர்வரூப தியானம் வந்து நீங்க உட்கார்ந்து பண்றதோட வாக்கிங்ல போனா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து கொஞ்சம் உட்கார்ந்து பண்ணணும்னா சில நேரத்தில் தூக்கம் வந்துடுதுங்கிறதுனால இதை கண்டினியூ பண்ண முடியாதுங்கிறதுனால அதை வந்து நீங்க வந்து ஒரு வாக்கிங்லேயே அதை நீங்க எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணும்போது இந்த தியானத்துல நீங்க போனா நல்லது. அடுத்தாப்புல ரெண்டாவது தியானம்ங்கிறது வந்து கான்சன்ட்ரேட் பண்றது, அது வந்து நிர்விகல்ப தியானம்ங்கிற பேர்ல சொன்னோம். இந்த நான்கிற உணர்வுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். இந்த நான்கிற உணர்வு என்னன்னு கண்டுபிடிச்சு இந்த நான்கிற உணர்வுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக தான். ஏன்னா நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் நான்கிற உணர்வை கவனம் இருக்கும். அப்போ அதுவே வந்து இறைவனே தான் நான்ங்கிறது, இறைவனே தான் நான்கிற உணர்வுல வெளிப்பட்டு இருக்கு. இப்போ அந்த உணர்வுல என்னன்னா அகம் ஸ்புரணயம்னு சொல்லுவாரு. அந்த அகம் தான் வந்து நானா இருக்குது, நான் வேற இறைவன் வேற இல்லைன்னு சொல்லுவாங்க. தேனிசாமி அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு வந்து நானும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையா, ஏதோ ஒரு வகையில் நம்ம ஏதோ ஒரு கிரேட்டருக்கு எதை நினைக்கிறோமோ அதுதான் அந்த நான்கிற அம்சத்துல இருந்து ஒரு கிரேட்டஸ்ட் திங்கிங்கிற மாதிரி இருக்குன்னா அந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட் கிடைச்சிக்கிறோம். இந்த ஃபோக்கஸிங் பாயிண்ட் கிடைச்சது பிறகு ஃபோக்கஸிங் தான் முக்கியம். நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தியானம் பண்றதுல இருந்து எழுபது வரைக்கும் நம்ம அது மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மற்ற எதுக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி அதுல மட்டுமே கவனத்துக்கு நம்ம முழு கவனத்தையும் அதுலேயே வச்சிட வேண்டியது. வச்சுட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அதுலேயே உட்காந்துருந்தோம்னா பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கவனத்துல இருந்து கூட வெளியே வந்துடலாம். பிறகு கொஞ்சம் காலப்போக்கில் வந்து அந்த நான்கு உணர்வு வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். வைப்ரேட் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு இறைவன் அது இருந்து எந்த பேரையுமே நீங்க யூஸ் பண்ண வேண்டியதில்லை. அந்த நான் எடுத்துகிட்டே நான்கிறது உங்களுக்கு எதுங்கிறது ஐடென்டிஃபை ஆயிடும். ஃபோக்கஸிங் பண்றதும் ஈஸியாக இருக்கும், கான்சன்ட்ரேட் பண்றது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அப்போ அது வந்து எளிமையாக போயிடும். அப்போ அது பண்ண பண்ணால் அந்த நான்கிறது கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாக ஆரம்பிச்சிடும். இது வந்து ரெண்டாவது தியானம். மூணாவதுதான் வந்துச்சுன்னா அந்த விகற்ப தியானம்னு சொல்லி பலவிதமான அசைவுகள் விகற்பங்கள் மாறுபாடுகள் நமக்கு பிடித்தமானது பிடித்தம் இல்லாதது எல்லாத்துலேயுமே இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் அதே மாதிரி பிடித்தமான ஒன்றா இருந்தாலுமே கூட நீங்கள் அதில் வந்து ஒரு இன்வால்மெண்ட்டுக்கும் சில நேரங்களில் பிடித்தமான ஒன்றுக்கும் ஒரு சில ஒரு மியூசிக் கேட்டுச்சுன்னா அந்த மியூசிக்லேயுமே வந்து நம்ம பிடித்தமான மியூசிக்காக இருக்குது சொல்லிச்சோன்னா அதேமே கூட நீங்கள் இந்த மெடிடேஷனில் பண்ணும் பொழுது எதுவுமே உங்களுக்கு அடிக்ஷனாக மாறாது. எந்த இதுவுமே அடிக்ஷனாக மாறாதபடி ஒரு அதோட அதை ரசிப்பீங்க அடிக்ஷனாக மாறாதபடி இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு ஒன் வித் ஆக்ஷனுங்கிற மாதிரி மாறிடும். இது வந்து நீங்கள் வந்து இந்த மூணு விதமான தியானத்தையுமே நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அன்னைக்கு ஒன் பை ஒன்னாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த மூணாவது தியானம் வந்து கடைசியாக பண்ணாங்க. அதுக்கு பிறகு நம்ம வந்து மற்ற ரெண்டு தியானத்தையும் விட்டுடலாம். சர்வரூப தியானத்தையும் விட்டுடலாம், அந்த நிர்விகற்ப தியானத்தையும் விட்டுடலாம். இந்த விகற்ப தியானம் மட்டும் நம்ம லைஃப் லாங்க நம்ம கூட வரோம் வச்சுக்கலாம். இந்த சர்வரூப தியானம் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து தூக்கம் வரலாம் போகலாம்னு சொன்னால் நீங்கள் சர்வரூப தியானத்தில் இருந்தீங்கன்னா சீக்கிரம் தூக்கம் வரும் போயிடும். உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பிறகு இது வந்து அந்த கான்சன்ட்ரேட் பண்ணுறது நான்கிற உணவுல கான்சன்ட்ரேட் பண்ணுறதுங்கிறது என்னன்னு சொல்லப்போனால் அது வந்து ஒரு நமக்கு ஒரு சக்தியை கொடுக்குறதுக்காக பண்ணக்கூடியது. அது கடைசி வரைக்கும் வேணும் பண்ணணும்னே அவசியம் இல்லை. ஏன்னா இது அதில் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய சக்தியெல்லாம் டெவலப் ஆரம்பிச்சோம். அதனால அது வந்து நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறவங்க மட்டும் பண்ணுங்க, மற்றவங்க அதை மைண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி உங்களை ஒரு ட்ரெயின் பண்ணி உங்களை இந்த விகற்ப தியானத்துக்கு கொண்டு போகிறதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விகற்ப தியானம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக அந்த எல்லாத்தையுமே போயிடலாம். இந்த விகற்ப தியானம் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு கை கொடுக்கும். அது உங்களோட சிஸ்டத்தில் சேர்ந்துடும்.
அதுக்கப்புறம் ஈஸியாக எப்போ தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம், தேவையில்லாமல் பயன்படுத்துறாங்க. இப்போ இதை வந்து நீங்கள் இன்னைக்கு நைட்டில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இது வந்து நாளைக்கு காலையில் நம்ம 10 to 12 இது வந்து குவஸ்டின் அண்ட் ஆன்சர் தான். இதில் நம்ம என்ன கொஞ்சம் ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் தருவோம்னா பார்ப்போம். நீங்கள் உங்களுக்கு எதாவது டெவலப் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அதையும் நம்ம இது பண்ணிட்டு நாம நாளைக்கு நான் இன்னைக்கு நாளைக்கு தான் அந்த ப்ரோக்ராம் வந்து முடிச்சிருக்கோம். இருந்தாலும் மியூசிக்ங்கிறது உங்களை மறக்க வைக்கிற மாதிரி அதில் இன்வால்மெண்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால அது அதில் ட்ரை பண்ணுவாங்க. வீட்டில் அவன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போதும். அது வந்து கடைசியில் அதாவது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் டிக் கொடுத்துடலாம். சரி பாஸ் பண்ணி பாஸ் மார்க் கொடுக்குறது அங்கே தான் ஏற்கனவே இருக்கு மியூசிக்ல. அதனால அதுல போய் நீங்க ஒரு பார்க்க போனா தப்பு தப்பா வாசிக்கிற மியூசிக்கை போய் நீங்க வாட்ச் பண்ணுங்க. ஐயா இது ஒரு கேள்வி கேக்கலாங்களா? கேளுங்களேன் ஐயா. இப்போ நம்ம ஒரு சிம்பிள் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு சம்மரைஸ் பண்ணனும்னாங்க ஐயா, ஒரே லைன்ல சம்மரைஸ் பண்ணி சொல்றீங்களா ஐயா? ஒரே ஒரு லைன்ல சம்மரைஸ் பண்ண முடியாதுல்ல. இல்லங்க இல்ல, ஒவ்வொண்ணுமே இப்ப நான் என்ன எழுதிருக்கேன்னாங்க ஐயா, இப்போ நீங்க சொன்ன முதல் தியானம் வந்து பி ஓபன் அக்செப்ட் எவ்ரிதிங், அதான் ஃபர்ஸ்ட் தியானம் இல்லங்களா ஐயா? ரெண்டாவது அக்செப்ட் எவ்ரிதிங் வராது, பி ஓபன் மட்டும்தான். ஆ சரிங்க, பி ஓபன். ரெண்டாவது ஐ அம் தி பார்ட் ஆஃப் எவ்ரிதிங், ஐ அம் தி பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ். ஐ என்ன, நான் இந்த யூனிவர்ஸ் இருக்கு. அப்ப அந்த அப்படியே வராது, யூனிவர்ஸ்ங்கிறது வராது. எவ்ரிதிங் வருங்களா? அது வராது, நான் மட்டும் தான் இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. ஓஹோ, ஐ ஒன்லி எக்ஸிஸ்ட், நான் மட்டும் தான். சரியா? மூணாவது வந்து அட்டாச் வித் தி அதர் அல்லது கான்சியஸ் இன்வால்வ்மென்ட் அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ அப்போ எனக்கு வர்ற தாட்ல நான் இருக்கேன் நான் தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன், அந்த காண்பவன் மட்டும்தான் இருக்கிறான், காணப்படும் பொருள். அப்போ காணப்படும் பொருள் என்ன ஆகுங்க? எல்லாமே காண்பவன் காணப்படும் பொருள் ஒன்னாயிருக்கு, நான் மட்டும்தான் இருக்கு, நானுக்குள்ள எல்லாம் அடங்கி போயிருக்கும். மற்றதுக்கு நம்ம கவனமே இல்லை, நம்ம அதை மட்டும்தான் கவனிக்கிறோம், நான் மட்டும்தான் இருக்கு, மற்றதெல்லாம் அதோட உள்ள சப்மிட் ஆயிருது. இல்லை, நுழையிறதுக்கு எல்லாமே இருக்கு, நுழையிறதுக்கு நீங்க அதை இறைவனா பாக்குறீங்க, நல்லவா பாக்குறீங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அது வரைக்கும் தான் நீங்க இருக்கீங்க. பிறகு அதுல நுழைஞ்ச பிறகு அதுவே வைப்ரேட் ஆகி அது மட்டும்தான் இருக்கு, நான்கிறது மட்டும்தான் இருக்கு. ஆனா மெயினா பார்த்தோம்னா நான் அப்படிங்கிறவன் இல்லவே இல்லை, நான் அந்த காண்பவன் வந்து காணப்படும் காட்சி கேட்பதான் வர்றான், அதனால நான்ங்கிறது வந்து பர்மனண்டா சுத்தமாக கொண்டாந்து நினைச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அதாவது அந்த ஒரு நான்னு சொல்லி ஒரு இடத்த ஒரு புள்ளியை கண்டுபிடிக்கணும். எனக்கு ஒரு நான்னுக்கு ஒரு உணர்வு இருக்கு,
எவ்வளவுங்கிற புள்ளி எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு நம்மள அறியாமலே அவர் ஃபீல் பண்ணி இங்கே உள்ளதுல நம்ம கட் ஆகிறோம், இங்கே உள்ளதுல நம்ம ஃப்ரீஸ் ஆகிறோம், அதெல்லாம் அவருக்கக்கூடிய ஒரு வைப்ரேட் ஆகிற ஒரு புள்ளி தான் கண்டுபிடிச்சு அதுல கான்சென்ட்ரேட், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், கொடுத்து அதையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த புள்ளியே வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சு, அந்த புள்ளி மட்டும்தான் மெயின், மற்றெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரி, நிறைவு பண்ணிடலாமா? சரி.